உரை விட ஏதோ உரை விட
வணக்கத்திற்குரிய தெய்வமே உம்மை வணங்குகிறோம். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவினுடைய திரு சன்னிதான தண்டையில பணிந்து குடிந்து எங்கள் முழங்கால்களை நாங்கள் முடக்குகிறோம். நீர் எழுந்தருளுவீராக. எங்கெல்லாம் எங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க எழுந்திருந்தாம இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் பேரொழியாய் எந்த இருளையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் எங்க வாழ்க்கையில எழுந்தருளுவீராக. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராதுன்னு சொல்லுகிறே அப்பா. அந்த வாக்குதத்தம் நிறைவேறாத பகுதிகளிலே ராஜாதி ராஜா எழுந்தருளுவீராக. ராஜா தருளும் ஏனாண்டவரே ஏதீரி கை ஓங்க விடாதேயோ. ஏழும் தருளும் ஏனாண்டவரே ஏதீரி கை ஓங்க விடாதே. நாம் எல்லாரும் நமது கண்களை மூடி முழங்கால்களை முடக்கி முடிந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாள் ஆண்டவர் நமக்கென்று உண்டு பண்ணி இருக்கிறார். எல்லா உலகத்தின் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வைத்தவர்களாய் சிந்தைகளை தேவனுக்கு நேராய் நாம் எல்லாரும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை முழுமையாய் பற்றி கொண்ட உண்மை மனதையுடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் அவனை பாதுகாக்கிற தெய்வம் அவர். கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வம். நமக்கு முன்பாக தலைவனாய் இன்று நம்மை வழி நடத்துகிற தெய்வம். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அந்த தேவன் நம்மை வழி நடத்தும்படி அவர் சித்தத்தை நம் வாழ்க்கையில் நிலைநிறுத்தும்படி நாம் பாடும் பொழுது நம்முடைய எலும்புகள் தேவனால் மீட்டுக்கொள்ளப்பட்ட நம்முடைய ஆத்துமா கம்பீரித்து பாடும்படி நமது நாவிலிருந்து எழுகிற துதியிலே தேவன் பிரியப்படும்படி ஒரு விசையாய் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். தேவனுக்கு ஆராதிக்க முடியாதபடி நமக்குள்ள ஏதாவது தடைகள் இருக்குமானால் ஆண்டவரே அந்த தடைகளை நீங்க மாற்றணும். ஆண்டவரே உம்மையும் என்னையும் விட்டு பிரிக்கிற பாவமானாலும் மனிதரானாலும் சூழ்நிலைகளானாலும் அவைகளை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு நீர் ஒரு பலனை கட்டளையிட வேணும். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறது எங்களுக்கு அப்பா அது வேதனையாய் அல்ல, எங்களுக்கு அது இருதயத்திற்கு உகந்தது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. உம்மோடு செலவு பண்ணப்படுகிற நேரங்கள் எங்கள் வாழ்க்கையின் உன்னதமான நேரங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்க
எங்கள் வாழ்க்கைக்கு அது மிகவும் தேவையானது என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஆத்துமா விரும்புகிற இளைப்பாறுதல் உங்கள் சன்னிதான தண்டையில் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு, தகைவலான் குருவிகளுக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் உண்டே நாங்கள் நம்புகிற நம்பிக்கையே. எங்கள் தயாபுரரே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் நம்பிக்கைக்குரிய தெய்வமே, எங்கள் கண்களை நாங்கள் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்கள் கால்களை நீர் தள்ளாட ஒட்டி எங்களை காக்கிறவர் நீர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் என்றேக்கும் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பவர், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறவர், தேற்றுகிறவர், திடப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர் என்று உம்மை நாங்கள் குறித்து வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வருகிறபடி நான் நன்றி ராஜா. உங்கள் ராஜ்யம் வரட்டும் ஐயா, உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா. நீங்கள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தூரமாகட்டும். நீர் இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். நீர் இல்லாத பரலோகமும் கூட எங்களுக்கு வேண்டாம். மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த தூதர்களானாலும் சர்வ சிருஷ்டிக்கும் அப்பா அதிகாரியான உம்மை தவிர வேறு எதுவும் எங்களை பிரிக்க முடியாதே ராஜா. வலிய தண்ணீர்களால பிரிக்க முடியாத நேசத்தை எங்கள் இருதயங்களில் ஊற்றின தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வர வேண்டும் ஐயா. உமது சேனைகளோடு நீங்கள் இறங்கி வர வேண்டும் ஐயா. உமது கண்கள் இந்த ஆலயத்தின் மேலே நோக்கமாக இருக்க வேண்டும் ஐயா. இந்த ஆலயத்துக்கு வளாகத்துக்கு உட்பட்ட சிறு வயது முதல் வயோதிப தாய் தகப்பன் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் உமது கண்கள் வைக்கப்படுவதாக, உமது கரம் பாரமாய் அமருவதாக, உமது சிந்தைகள் எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதாக. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, எல்லாரும் சொல்லமா இன்னுமாய். பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. எங்க வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. இந்த நாள் ஆராதனையிலையும் உங்க சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. நாங்க என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன பண்ணணும் எல்லாம் எங்க விருப்பத்தின் படி அல்லப்பா, உங்க சித்தத்தின் படி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்னீங்களேப்பா. நீங்க சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? உமது சித்தத்திற்கு காத்திருக்கிறவர்களே, நீதியின் சூரியனாய் நீர் உதயமாவீரே. உமது ராஜ்யம் வரும் பொழுது இருளின் ராஜ்யங்கள், அந்தகாரத்தின் ராஜ்யங்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகுமே. எங்க வாழ்க்கையில வரட்டுமே. கரங்களை ஆண்டவரை பார்த்து ஏறெடுத்து
ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நன்றி மகாராஜா, நீர் எங்களுக்காக தங்கள் பரிசுத்த ஆவிக்காக நன்றி. அந்த தேற்றமான எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவரப்பா, உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்க இருதயம் கொழுந்து விட்டு எறிகிறது ராஜா. நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களை நாங்கள் நினைக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை நீங்க நினைத்து தகுதிப்படுத்தி உன்னதங்களில் எங்களை அமர செய்த தயவுக்காக நன்றிப்பா. இந்த நாள் உங்க பிரசன்னம் அளவில்லாம அளவில்லாம ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆட்கொள்ளட்டும் நான் ஜெபிக்கிறாண்டவரே. உமது மனதுருக்கம், உமது அபிஷேகம், உமது சித்தம் எங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும்னு உன் திருக்கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். நாங்க பாடுகிற பாடல் உமக்கு உகந்ததாய், உமது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாய், எங்க ஆராதனை உமது முகத்திற்கு முன்பாய் சுகந்த வாசனையாய் நீர் விரும்புகிற தூபமாய் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. பரலோகம் மகிழும்படி, உமது இரக்கங்கள் எங்க மேல பெருகும்படி, உமது தயவுள்ள கரம் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல அமரும்படி எங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவர் வழி நடத்துங்க, தடைப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து சேருங்க. உமது சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமே. நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு என்று உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு ஆக்சிடெண்டா நீங்க வரவே இல்லை. யூ ஹாவ் எ ஸ்பெஷல் பர்பஸ். ஆண்டவர் ஒரு விசேஷித்த நோக்கத்தோட இன்றைய நாள்ல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வரணும்னு நிறைய பேருக்கு ஆசை, ஆனா அவங்களால வர முடியல. ஆனா ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்னா நீங்களும் நானும் ரொம்ப விசேஷமானவர்கள். அல்லேலூயா. என்னதான் நம்ம லைவ்லலாம் பார்த்தா கூட ஆலயத்தில் வந்து அவர் பிராகாரங்களில் அமர்ந்து அவரை தொழுது கொள்றது மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பரலோகத்துக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குதான். டு யூ நோ, தூதர்கள் மூப்பர்கள் ஆண்டவரை வணக்கமாக வணங்குகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க தலையில் இருக்கிற கிரீடங்களை கழற்றி வச்சு ஆண்டவரை தொழுது கொள்ளுவாங்களாம். இந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய ரெண்டு செட்டைகளால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஃபேஸ் பண்ண முடியாதபடி அந்த செட்டைகளால் தங்களுடைய மூஞ்சி அப்படியே மூடிக்குவாங்களாம். அப்போது ஒரு ஆக்ஷன், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஆட்டிடியூடு ஒன்று காமிக்கிறாங்க. நம்ம எனக்கு என்னன்னு உட்காராதபடி சந்தோஷமாக ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருதயத்தை தொடும்பொழுது நல்லா சத்தமாக அந்நிய பாஷை பேசணும்னு தோணுச்சுன்னா அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றவங்க அந்நிய பாஷை பேசணும், சத்தமாக பாடணும், எல்லாத்தையும் மறந்து நான் ஆண்டவர் இந்த மைண்டு செட்டப்பில் ஒரு வர்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம்னா அதுதான் சரியான வர்ஷிப். அல்லேலூயா. நான் இன்னைக்கு எதுக்காக ஒரு சட்டை ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், எதுக்காக முக்காடு போட்டுக்கிறேன், முக்காடு போடாமல் கூட ஆராதிக்கலாமே. இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் அப்படி ஆராதிக்கலையா? ஏன்னா எனக்கு இது சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி வரும்பொழுது நான் எனக்குன்னு ஒரு சந்தோஷத்தை வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இது என்னுடையது. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சுக்கலாம், எழுந்து நின்றுக்கலாம், கை தட்டிக்கலாம், தொண்டை வலிக்கிற அளவு பாடலாம், கையை வலிக்கிற அளவு தட்டலாம். அப்படியே இல்லாதபடி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. இதில் யாருமே வந்து நமக்கு லிரிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, உங்களுக்கு தோன்ற மாதிரி இந்த மனசு எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை மட்டும் நினைக்கணும். அல்லேலூயா. நம்ம இப்போ ஒரு பாடலை பாட போகிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் நான். என் நம்பிக்கைலாம் யார் மேலே? எந்த மனுஷன் மேலேயும் இல்லை, எந்த காரியத்து மேலேயும் இல்லை, எது மேலேயுமே இல்லை. என் நம்பிக்கை ஆண்டவருக்குள்ளே. வீடு மணல் மேலே கட்டப்பட்டால் என்ன பண்ணும்? விழுந்துடும். தண்ணி வந்தா போயிடும், காத்தடிச்சா போயிடும். கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்கு மேல அஸ்திவாரம் போடப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஓட்ட முடியாது, என்ன அசைக்க முடியாது. ஆ, சொல்லுங்க பார்க்கலாம், இப்படி ஆக்ஷன் பண்ணுங்க. என்ன? ஆட்ட முடியாது, அசைக்கவே முடியாது. ஏன்னா என் அஸ்திவாரம் கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்கு மேல வேரூன்றி கட்டப்பட்டிருக்கிறது. கை தட்டலாம், பாடலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்தான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன்தான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்தான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன்தான்.
எதும் தள்ளாட விட மாட்டா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே பாட போறோம். உலகத்து மனுஷருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? உலகத்து மனுஷர் வந்து இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க, உங்களோட சிக்னஸ் உடைய சிம்டமை பார்த்தா இந்த வியாதியா இருக்குமோ, அவங்க படிப்பை வச்சு அவங்க படிச்சதை வச்சு கெஸ் பண்ணி சொல்றாங்க. அதுதான் அவங்க வேலை, அவங்கள நம்ம தப்பு சொல்லக்கூடாது. உடனே என்ன ஆயிடும்னா அப்படியா தான் இருக்குமோ, உடம்புல எங்கன்னா ஒரு கட்டியை பாத்திரக்கூடாது, இது கேன்சரா இருக்குமோ. என் நம்பிக்கை உலகத்து படிப்பு மேலேயும் மருத்துவர் சொல்கிற வார்த்தைகள் மேலேயும் உலகத்து ஞானத்து மேலேயும் இல்லை. என் நம்பிக்கையை நான் எங்கே வச்சுருக்கிறேன், கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நான் வச்சுருக்கிறதுனால பயமே வராதுன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம மனுஷர் தானே, மனசுக்குள்ளே அப்படி ஒரு வாரி வரும்பொழுது இல்லை இல்லை இல்லை, என் நம்பிக்கை நான் ஆண்டவர் மேலே வச்சுருக்கேன், என் ஆரோக்கியம் கிறிஸ்துவில் இருக்குது, என் பலன் ஆண்டவருக்குள்ளே இருக்குன்னு விசுவாச அறிக்கையை சொல்லி 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 அந்த கண்மலையின் நிழலுக்குள்ளே செட்டைகளின் மறைவுக்குள்ளே வர்றது தான் நம்ம. இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது பயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த ஆராதனையில் அது மனசு விட்டு வெளியே போயிடணும். எதிர்கால பயமாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நிம்மதியாக ஆண்டவரை சார்ந்து கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு ஸ்கே ஒரு ஹாஃப் கூட மேலே போகலாமா, பாடலாமா எல்லாருமே சேர்ந்து? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவர் என்னை ஆதரிப்பார், அவரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே யாயிருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுப்பேன். பாடலாமா, உஷ்ணம் வருவதை பாரா, இலைகள் பச்சையாய், இலைகள் பச்சையாயிருக்கும் மழை தாழ்ச்சி, மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுப்பேன், எங்கள் தண்ணீர் நம்பிக்கை இயேசுவின் மேல், என் வேர்கள் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையா, கர்த்தரை நம்பிக்கையா கொண்ட மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் வாரத்தை வைத்துவிட்டே அவரே என்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணை கொடுக்கிற இழிவிகளாத வரம் தான், நான் செய்வதெல்லாம் எனக்கு வாழ்க்கை செய்கிறவர், ஓரம் நடப்பட்டு என் காலத்தில்
பாதை ராப்பகல் தியானிப்பான் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் வழிகளிலே நான் ஞானவானாய் நடக்கிறதற்கு ஞானவானுக்கு அருளுகிற ஆவியை எனக்குள்ள அவர் ஊற்றி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளின் வாயை விட்டு பிரிவதில்லை. இரவும் பகலும் அதுல ஞானமாய் இருப்பேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவரும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவீர், புத்திமானாக நடந்து கொள்வேன். சொல்லமா, உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவரும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவீர், புத்திமானாக நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க வரப்பதில்லை. பிரிவதில்லை, அதை யாருக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். சொல்லமா, கர்த்தர் மேல் நம்பிக்கை. உங்க சத்த கேட்கட்டும், கர்த்தரை நம்பிக்கையாய், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட வாரத்தை வைத்து விட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அவரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார், அவரையே நான் நம்பிடுவேன். அவரே எனக்கு என்ன செஞ்சாரு, நான் ஏன், நோ ரீசன். பியோர் லவ் வந்து காரணம்லாம் காட்டாது, அது கண்டிஷனே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாசத்தை தானே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். நம்மக்கிட்ட ஏதாவது தகுதியை பார்த்தாரா? நம்ம என்ன பண்ணோம்? வி டிட் நதிங். ஆனால் எதையுமே பார்க்காம அப்படி ஒரு அன்பு நம்மகிட்ட கொடுத்த ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து நான் ஏன் ஆராதிக்கணும், ஆண்டவர் என்னை வந்து கை விட்டுட்டாரோ, என்னை விட்டு விலகிட்டாரோ. நமக்கு மூட் ஸ்விங் இருக்குது. என்னது மூட் ஸ்விங்? மனசு ஒரு மாதிரி இருந்தால் ஜெபம் கூட எனக்காக நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா தலைவருக்கு ஜெபம் பண்ண முடியாது, அவ்வளோ சோர்ந்து போயிட்டார் தலைவர்.
அப்படி ஆகி போயிடுறோம். ஆனால் உண்மையான ஆராதனை வந்து ஆண்டவருக்கு கிட்ட காரணமெல்லாம் எதிர்பார்க்காது. எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் நான் அதை நினைக்கவே மாட்டேன். ஒருவேளை யாராவது சொல்லலாம், ஆண்டவர் ஆண்டவர்னு போய் உனக்கு என்ன கிடச்சிச்சு, எனக்கு என்ன கிடைச்சாலும் கிடைக்காமற் போனாலும் இருந்தாலும் இல்லாமற் போனாலும் கர்த்தர் மேலே என் கண்ணை நான் பதிய வச்சிட்டேன், அவருக்கென சேவகம் எழுதிட்டேன், இனி என்னையும் அவரையும் விட்டு பிரிக்க யாராலும் இப்போ இருக்கிற நிலைமை இல்லை. இதை விட மோசமான நிலைமைக்கு போனாலும் எனக்கு ஆண்டவர் தான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அதுதான் நான் ஆண்டவர் மேலே வச்ச அன்பினுடைய மெச்சூரிட்டி. நான் ஒன்று குட்டி குழந்தைல மிட்டாயும் ஐஸ்கிரீமும் கொடுத்தா லவ் பண்ணுறதுக்கு, ஆமாவா? என் இருதயம் யாருக்குள்ள இருக்கு? ஆமாம், அந்த ஆண்டவரை பார்த்து நம்ம இன்னொரு பாட்டு பாடலாம். யெகோவா ஈர், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், நித்தமும் என்னை சுகமாய் நடத்துகிறவர். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா, அவரை புகழறதுக்கு நம்ம வார்த்தை யோசித்து யோசித்து சொல்கிறோம். அத்தனை புகழுக்கும் பயபக்திக்கும் துதிக்கும் பாத்திரர் யார் தான்? ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து நம்ம அறிந்த ஒரு பாடலை பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. திரும்ப சொல்லமா. அனைத்தையும் மறுவிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. எல்லாருமா, அனைத்தையும் மறுவிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. யெகோவாயிரே, யெகோவா பண்ணுகிறவர், கழுதை போல என்னை சுமக்கிற தெய்வமே. அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும்
காவல் காத்திடும் கழுகினை போல என்னை சுமந்திடும் என் திரும்ப திரும்ப சொல்லுவோம் செட்டைகளே ஓ செட்டையின் இழலில் அடைக்கலம் தீங்கு நேராமல் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல என்னை சுமந்திடும் என் ஒரு விசை சொல்லாமா செட்டையின் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல என்னை சுமந்திடும் தேவனே கரங்களை தட்டி யெகோவா படிக்கிட்டு எல்லாருமாய் செட்டை நிழல் அடைக்கலம் தீங்குதே
பர்வதங்களை விட உயரமா நிற்குது என்றால் அதை காட்டிலும் மேலானவர் என் ஆண்டவர்.
சர்வ வலிமை புரிந்திய அந்த ஆண்டவர் சர்வ வியாபியாய் எங்கும் நிற்கிற அந்த ஆண்டவர் மனசார சொல்லுங்க நிரந்தரம் ஆண்டவர் நீர் ஒருவரே நிரந்தரம் நீர் ஒருவரே நீரே நிரந்தரம் ஓடி ஓடி நம்ம நிறைய பேருக்கு செய்வோம் நம்முடைய அன்பெல்லாம் அவர்கள் மேல கொட்டுவோம் அவர்களுக்காக நம்ம நிறைய பரிதாபப்படுவோம் அவங்கள உயர்த்தணுன்றதுல நம்ம ரொம்ப தீவிரமா இருப்போம் அவங்களுக்காக நிறைய நேரத்துல நம்முடைய குடும்பத்தை கூட நம்ம வெறுப்போம் அவ்வளவு நேசிப்போம் ஆனா நம்மள நிறைய நேரங்களில் கருவேப்பில மாதிரி அப்படியே தூக்கி போடுறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா அவங்க தான் முதல்ல இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட காயங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் இருக்கும்போது நமக்கு நிரந்தரமான ஒருவர் இருக்கிறார் நம்ம எப்ப போனாலும் நம்மளை ஆறுதல் படுத்துற ஒருவர் இருக்கிறார் நம்ம எப்பவும் நம்மகிட்ட பேசுறதுக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம் முழு பலத்தோடு மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம் இப்ப சேர்ந்து நிரந்தரம் நிரந்தரம் நீரே ஓ ஹல்லேலூயா உண்மாண்டவரே உண்மாண்டவர் நீரே நிரந்தரம் உம்முடைய கிருபை எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்ய எங்களோடு நீர் இருக்கிறீர் என்கிறதை மற்றவர்கள் கண்டால் போதுமாண்டவர் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ கர்த்தர் உங்க கூட இருக்கிறத கண்டோ நன்றி அப்பா இந்த உபவாச ஜபத்துல வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கவில்லை வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த மகா வல்லமை உள்ள கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை எங்கள் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை உறுதிப்படுத்தினால் எங்களுக்கு போதுமாண்டவரே எங்களை காண்கிறவர் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய தேவனை கண்டால் போதும் ஆண்டவரே அவர்கள் காணட்டும் எங்களுடைய பகைஞர் காணட்டும் ஆண்டவரே
எங்களை வெறுக்கிறவர்கள் காணட்டும் ஆண்டவரே, எங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் காணட்டும் ஆண்டவரே, எங்களை ஏளனமாய் பார்த்த நிறைய பேர் எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்கிறதை அவர்கள் பார்க்கிற காலம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெகு சீக்கிரமாய் எங்கள் பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர், எங்களோடு நீர் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா நன்றி. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. அது ஒன்று எங்களுக்கு போதுமானது. நான் நம்புகிறேன் இந்த உபவாச ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த 2023 ஆண்டு இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே எங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறீர் என்கிறதை நீர் நிரூபிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய திருக்கரத்தில் எங்களை முழுவதுமாக சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நமக்கு ஆண்டவர் ரொம்ப நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா நம்மளை யாருக்கு தெரியும்? ஆமென். யாருக்கு தெரியும்? நான் நிறைய நேரங்களிலே நான் அப்படி யோசிப்பேன். ஸோ இன்று இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து ஊழியம் செய்து, கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிறன கொஞ்சம் பேருக்கு தெரியும், வெளியூரில் இருக்க கொஞ்சம் பேர் தெரியும், வெளிநாடுகளில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை இயேசு மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்கு நம்மளை தெரியும்? ஒரு வலியவிலை அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, ஒரு 200 சொந்தக்காரங்க, ஒரு 10 நண்பர்கள், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் என்கிற ஒரு பெரிய கிரீடம் வந்து நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அப்போ வந்து நம்ம வந்து ஆண்டவரை சார்ந்து கொள்வது, ஆண்டவரோடு வாழ்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆமென். இன்று வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த காயங்களை கையாளுவது எப்படி அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே இந்த காயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நம்மை காயப்படுத்துவார். அதுவும் வந்து நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும் போது கூட அது நமக்கு ரொம்ப வலிக்காது. அது வந்து நமக்கு நிறைய நேரத்தில் கோபமாக வெளிப்படும். இப்போ வெளியில் வந்து யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கோபமாக அந்த நேரத்திலே அந்த காயத்தை வந்து நம்ம தீர்த்துக்குவோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை நாம் நேசிக்கிறவர்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் வந்து நம்மை காயப்படுத்தும் போது அதை நிறைய பேருக்கு சரியாக கையாள தெரியாததுனால தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்து கொண்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காயத்தை சரியாக நீங்கள் வந்து கையாள தெரியல அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க. நீங்கள் பயன்பட முடியாது, நீங்கள் வளர முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை கூட உங்களால் நிறைவேற்ற முடியாது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து நிறைய காயத்தை வந்து நீங்கள் வந்து அதை வந்து கையாளுவதற்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டை ஆண்டவர் தரணும். நான் நம்புகிறேன் இந்த உபவாச ஜபத்தில் நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் தருவார். நம்முடைய ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்கு வந்து ஒரு காயம் அல்ல, ஆண்டவருக்கு பல கோடி காயங்கள். தன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் காயப்பட்டார். சரீரத்தில் காயப்பட்டது மட்டுமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்களால் தான் நன்மை செய்தவர்களால் கூட ஆண்டவர் காயப்பட்டார். அதான் யூதாஸ் காரியோத்து வந்து தன்னை காட்டி கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், சிநேகிதனே
ஸ்நேகிதனே முத்தத்தினாலையா காட்டி கொடுக்கிறாய். அப்போ வந்து இது வந்து ஆண்டவரை வந்து எவ்வளவு தூரம் ஆண்டவரை காயப்படுத்துச்சுன்னு பாருங்க. இல்லைன்னா அந்த வார்த்தை வந்து அவருடைய இருதயத்திலிருந்து அப்படி வராது. ஸ்நேகிதனே முத்தத்தினாலவா என்ன காட்டி கொடுக்கிற. அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தார். 12 பேர்லாம் ஆண்டவருக்கு வந்து அந்த பண பொறுப்பை வந்து யூதாஸ் காரியத்தினுடைய கையில் கொடுத்திருந்தார். ஏற்கனவே யூதாஸ் காரியத்தினுடைய பின்னணி ரொம்ப ஒரு மோசமான பின்னணி. சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இவனை எடுக்காதீங்க, இவன் வேண்டாம், இவன் வந்து என்னைக்குனாலும் அவன் வேலையை காமிப்பான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையுமே ஆண்டவர் தெரிந்திருந்தும் யூதாஸ் காரியோத்து யாரு, அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவனை தான் கூட வச்சிருந்து ஒரு பெரிய பொறுப்பை அவன் மேலே கொடுத்து கடைசியில் அவன் தன்னை விற்று அவன் வந்து பணத்தை வாங்குறான். ஆனால் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். ஏன்னா பொதுவாக வந்து அவங்க வந்து இயேசுவை வந்து அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கலை. ஏன் அப்படின்னா ஆண்டவன் நிறைய இடங்கள்ல மறைஞ்சே இருந்தார், அவருக்கு தெரியாமல் இருந்தார். இப்போ அவரை காட்டி கொடுக்கும்போது அவர் வருத்தப்படுறார், அவர் ரொம்ப காயப்பட்டார். சிலுவையில் இருக்கிற கள்ளன், கள்ளனெல்லாம் ஆண்டவரை திட்டலாமா? கள்ளனெல்லாம் அவன் எம்மாத்திரம், கர்த்தர் எம்மாத்திரம். நினச்சி பாருங்களேன், அவன் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிற கள்ளன் வந்து ஆண்டவரை பார்த்தா அவ்வளோ கேவலமாக திட்டுறான். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கள்ளனுக்கு கோபம் வருது, ஏ என்ன பேசிகிட்டு இருக்கிற, அவரை போய் என்ன பேசுகிற நீ, நீ அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நாமும் நியாயப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் ஒரு குற்றமும் செய்யவே இல்லை, அவர் குற்றவாளி கிடையாது அப்படின்றான் பாருங்களேன். அப்போது அவன் ஒரு காயப்படுத்துகிறான். இன்னொன்று பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும் போது வழிப்போக்கர்கள் இருக்காங்க பாருங்களேன். வழி நடக்கிறவர்கள் வந்து எட்டி பார்த்து வந்து காரி துப்புனாங்களாமா? நிறைய பேர் நீ இயேசுவானா இறங்கி கீழே வந்துட வேண்டியது தானே, நீ எதுக்கு சிலுவையில் இருக்கிற, நீ தான் பெரிய அற்புதம் பண்ணவனாச்சே. அப்போது இத்தனை காயங்கள் அவருடைய இருதயத்தில் இருந்த போதிலும் அவர் என்ன சொன்னார்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு இந்த ஜபத்துல நீங்க யாராவது ஒருத்தர் வந்து காயங்களை உங்களுக்கு கையாள தெரியாம இருக்கலாம். பாஸ்டர் என்னை ரொம்ப காயப்படுத்தினார் என் கணவன், என் மனைவி என்னை ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் பிள்ளை என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க, என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களும் என்னை காயப்படுத்தினாங்க, என்னுடைய மேனேஜர் என்னை காயப்படுத்தினாங்க, நான் உதவி செய்கிற நபர் என்னை காயப்படுத்தினாங்க, அதனால நான் ஹெல்ப் பண்ணுறதே விட்டுட்டேன், அதனால நான் ஜோம் பண்ணுறதே விட்டுட்டேன், அதனால நான் சாப்பாடாக்கி கொடுக்குறதே விட்டுட்டேன். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலர் தங்களுடைய மனதிலே காயப்பட்ட உடனேயே அவர்களுடைய கேரக்டரே அவங்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க, அவங்க மாத்திடுறாங்க தங்களே. நான் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நல்ல மதிப்பிற்குரிய ஒரு ஹெட்மாஸ்டர் சந்தித்தேன், ஒரு ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர். அவங்க வந்து ரொம்ப அழகாக அந்த ஸ்கூலை நடத்துனாங்க. அவங்க வந்து ஆனால் திடீரென்று அந்த வேலையை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு கடந்து வந்து ஒரு 6-7 வருஷமாக எந்த வேலைக்குமே போகாமல் எதையுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே அமைதியாக அப்படியே அடைஞ்சு கிடந்தாங்க. அப்போது ஆனால் அவங்க ஒரு பெரிய டேலண்ட் உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்கள போய் நான் சந்திக்கும் போது அவங்கள்ட்ட கேட்டேன், மா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை ரொம்ப பெருசு, நீங்கள் வந்து சரி ஹெட்மாஸ்டர் வேலையை தான் விட்டுட்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல நீங்கள் வேற ஏதாவது ஒரு டியூஷனாவது ஆரம்பிக்கலாம்ல, உங்கள் மூலமாக படித்த பிள்ளைங்க எத்தனை பேர் இன்றைக்கி எந்தெந்த இடத்துல பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இனி இந்த உதவி செய்கிறது, படிக்க வைக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஜோலிக்கும் நான் போகவே மாட்டேன், நான் எழுதிட்டேன், என்னுடைய இருதயத்தில் நான் ஸ்ட்ராங்காக எழுதிட்டேன், செத்தா கூட இனி நான் அந்த வேலை செய்ய மாட்டேன், எனக்கு குடும்பம், நான் அவ்வளோதான் சமைக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், இவ்வளவு நீங்கள் இந்த 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 வேலையை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கூலோட ஓனர், இவங்க ஹெட்மாஸ்டர் அந்த ஸ்கூலோட ஓனர்,
அந்த ஓனர் வந்து ஒரு நாள் வந்து அவங்கள கூப்பிட்டு என்ன சொன்னாராமா, நீ இத்தனை வருஷம் இருந்த என்ன பிரயோஜனம், இந்த வருஷம் ரிசல்ட்ல நீ கோட்டை விட்ட இல்ல, ஏன் தூங்கிட்டு இருந்தியா இல்ல வேற ஏதாவது பாத்தியா, இந்த வருஷம் ரிசல்ட் என்ன இவ்வளவு மோசமா இருக்குது, இத்தனை ஆண்டுகளும் அந்த பட்டணத்திலேயே அந்த ஸ்கூலை வந்து நம்பர் ஒன்னா ரிசல்ட்ல வச்சிருந்தவங்க, இந்த ஒரு வருஷம் அவருடைய சரீரம் கொஞ்சம் பலவீனப்பட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாம முடியாம அவங்க வந்து சென்டம் கொண்டு வர முடியல, ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் கொண்டு வர முடியல. அதனால அந்த ஓனர் அப்படி எப்படி என்ன திட்டலாம், அந்த ஸ்கூலை வளர்த்தனவன் நான், இத்தனை ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க, நான் இன்னைக்கு இத்தனை ஸ்டூடெண்டாக மாற்றியிருக்கிறேன், எப்படி அவர் என்னை பார்த்து கேட்கலாம், என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, நான் எவ்வளோ உழைச்சேன் தெரியுமா, நான் எத்தனை நாள் தூங்காமல் இருந்தேன் தெரியுமா, நான் எத்தனை நாள் அதற்காக அலைஞ்சேன் தெரியுமா, என் பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு வைக்க கொடுக்கல பிரதர், நான் எங்கள் வீட்டுக்காரரை கூட கவனிக்கல பிரதர், ஸ்கூலு ஸ்கூலு ஸ்கூலுன்னு அவ்வளவு தூரம் நாயா பேயா அலைஞ்சேன், ஆனால் 1 இயர் ரிசல்ட் பார்க்காத உடனே அந்த மனுஷன் இப்படி சொன்னால எனக்கு ரொம்ப பெரிய காயம், அதில் முடிவு பண்ணிட்டேன் இனி இவங்களுக்காகவோ யாருக்காகவோ நான் உழைக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டேன் நான். அப்போ நம்ம வந்து நம்முடைய மதிப்பு இல்லைன்னா நம்முடைய தியாகங்கள் சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு தெரியாம நம்மளை வார்த்தையினால நம்மளை கொல்லும் போது நம்மளை காயப்படுத்தும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னை இவ்வளவு காயப்படுத்துற இல்ல, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் வாழணும், நான் ஏன் பண்ணணும், ஒன்று நினைச்சுக்கோங்க, உங்க காயங்களை நீங்க கையால தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கான பேருடைய காயத்தை கட்டுவீங்க. உங்களுக்கு காயங்கள் ஏன் வருது தெரியுமா, நீங்க காயப்படுறதற்கு காரணம் நீங்க வந்து அந்த காயப்பட்டு நீங்க சோர்ந்து போய் உட்காருவதற்காக அல்ல, அந்த காயங்களின் நிமித்தம் யாரோ ஒருத்தரை நீங்க கட்டணும், அந்த காயங்கள் நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும், அந்த காயங்களின் நிமித்தம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக தான் உங்களுக்கு காயங்கள் உண்டாகிறது. இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து, பாஸ்டர் உண்மையிலேயே அப்படிதான் பாஸ்டர், நான் 5 வருஷம் ஆகுது என் வீட்டுக்கு முழு மனசோட சாப்பாடு ஆக்கி போட்டு, நான் ஒரு 6 வருஷம் ஆகுது உண்மையா என் கணவனாருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து, இல்லைன்னா என் மனைவியை நேசிச்சு என்னை அவ்வளவு காயப்படுத்தினாங்க, அதனால இப்ப நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், நான் எனக்குள்ள இருக்கிறேன், நான் ஹாப்பியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படி யார் இந்த ஜபத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை உன் காயங்களை நீங்கள் மறந்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்கம்மா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய காயங்களை கையாளுவதற்கு எனக்கு கிருபையா இருப்பீராக. ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், ஹல்லேலூயா, அப்படியே கைகளை உயர்த்தி, அவர் ஒருவரே காயங்களை ஆற்றுகிற அவர் வைத்தியர், நம்மை கருத்தாய் விசாரிக்கிற சிநேகிதர் அவர், நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்த தயாளனவர். ஓ ஹல்லேலூயா, காயங்கள் ஆற்றும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், உன்னையும் என்னையும் நேசிக்கும் மன்னித்து மறக்கும் தயாளனவர். கைகளை உயர்த்தி, இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோ கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்கள், காயங்கள் ஆற்றும் வைத்திய, கருத்தாய் விசாரிக்கும் சிநேகித, குற்ற
குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளனிவர். இப்ப கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடிருப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை யார் காயப்படுத்தினாலும், நான் நேசித்தவர்கள் என்னை காயப்படுத்தினாலும், அதான் நிறைய பேர் வந்து இந்த காயப்பட்டதுனால அவர்களுக்கு அவர்களே நிறைய பேர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. யாருக்கு சொல்லுங்களேன்? இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, இந்த காதல் தோல்வி அடைஞ்சவங்க. ஒன்று, காதல் தோல்வி அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னா அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பண்ணிக்கிறேன், என்னை நேசிக்கல்ல, நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கே நான் விரும்பலை, நான் பேசாமல் செத்துடுறேன் அப்படின்னு போய் இது தன்னை வந்து அந்த மாதிரி தற்கொலை பண்ணிவாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு 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 பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. யாருக்கு? ஹலோ, புரியுதுல்ல? இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். என் சொந்தத்தில் ஒருத்தர் கூட பார்த்துருக்குறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 வயது. அவருடைய வீட்டில் அவர் மட்டும்தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கார். அவருக்கு சொத்து இருக்குது, வீடு இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே அவருக்கு இருக்குது, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அவங்க இன்னொரு ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட, இவர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு, நீங்கள் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னா, நாங்கள் தான் நிறைய பொண்ணு பார்த்தோம், அவன் வேணான்றான் அப்படின்னு. ஏன் வேணான்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஒரு பொண்ணு அவரை ஏமாத்திருச்சான். அவர் ரொம்ப நேசித்த, அவர் ரொம்ப விரும்பின, அவர் டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி காதலிச்ச ஒரு பொண்ணு வந்து அவரை வந்து வேண்டாம், நீ குள்ளம்மா இருக்க அப்படின்னு நினச்சி அவரை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தி விட்டுட்டு போன உடனே ஒரு முடிவெடுத்தாராமா, இனி நான் கல்யாணமே. இப்படி யாராவது இருக்கீங்களா? இங்க ஏன்னா இன்னொருத்தர் காயப்படுத்துக்கிறதுக்காக நம்மளை நாமே என்ன பண்ணிடக்கூடாது? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நீங்க உங்களையே பனிஷ்மெண்ட் கொடுத்துறாதீங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஆமென். இந்த அம்மாங்க வந்து நிறைய நேரத்தில் உங்களுக்கு வந்து பிரியாணி நல்லா பண்ண தெரியணும் எங்களேன், ரொம்ப ஆசையாக ஒரு நாள் வந்து சர்ப்ரைஸாக உங்கள் கணவனாருக்கு பிரியாணி செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்காக நீங்களே கடைக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சிக்கன் வாங்கி இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது அவருக்கு வந்து பிரியாணி ரெடியாக இருக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறீங்க. அவ்வளோதான், பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க, சூப்பராக பிரியாணி வந்திருக்குது, சாயந்தரமாக வந்திருக்கிறாரு, எடுத்து அப்படியே தட்டில் வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க. உங்கள் கற்பனை என்ன அப்படின்னு சொன்னால், தட்டில் வச்சோன்னா அவர் என்ன சொல்லணும்னா, சே என்ன இன்னைக்கு பிரியாணிலாம் பண்ணியிருக்கிற, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சி நீங்க தட்டுல எடுத்து வைக்கும் போது ஒரு உணர்ச்சியுமே இல்லாம ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அந்த பிரியாணிய சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற உடனே தண்ணிய கொண்டு வச்சிடறீங்களா? வச்ச உடனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு, நான் பிரியாணி பண்ணேன் அப்படின்னு. ஏன், யார் கேட்டா உன்கிட்ட இன்னைக்கு பிரியாணி பண்ணணும்னு? என்ன என்ன இப்போ இன்னைக்கு என்ன பிறந்தநாளா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு அந்த பிரியாணியை தின்னுட்டு இருக்கும் போதே உங்க மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்தா, நீங்க எரிஞ்சு விழும்போதே ஒன்று முடிவெடுப்பீங்க, டேய் சாகிற வரைக்கும் உனக்கு பிரியாணி இல்லடா, நீ நான் எவ்வளவு ஆசையா எவ்வளவு விருப்பத்தோட எத்தனை இஷ்டமா போய் நீங்க வாய் நிறைய ருசிச்சு சாப்பிடணுன்றக்காக அவ்வளோ கற்பனை பண்ணி கொண்டு வந்து முன்னாடி தட்டுல வச்சா அந்த பிரியாணியே தின்னுட்டு என்னையே திட்டுறையா? அப்போ
இது என்ன அப்படினா நம்ம எதிர்பாராத விதமாய் நமக்கு ஏற்பட்ட ஒரு காயம் அப்போ இந்த காயம் நம்முடைய மனசுல வந்த உடனே யாராவது ஒருத்தர் காயப்படுத்தின உடனே நம்முடைய கரெக்டர் மொத்தமா அப்படியே சேஞ்ச் ஆயிருது இல்ல நான் பண்ண மாட்டேன் இனி நான் செய்ய மாட்டேன் அடுத்த டைம் வந்து கேட்டா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி செய்யவே தெரிஞ்சிருந்தா கூட எனக்கெல்லாம் அதெல்லாம் வராதியா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேயா அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கேரக்டர் இன்னொருத்தர் உங்களை காயப்படுத்துறதுனால உங்களுடைய கேரக்டரோ உங்களுடைய தரிசனமோ அது ஸ்டாப் ஆகி நிற்குமே ஆனால் நான் சொல்றேன் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாவே இருந்துட முடியாது தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர் கிருபைகளை கொடுத்தவர் கர்த்தர் நான் நம்புறேன் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒண்ணுமே செய்யாம ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு தங்களுடைய எல்லா கிருபைகளையும் வீணடிச்சு ஒண்ணுமே யூஸ் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா யாரோ ஒரு மனுஷன் யாரோ ஒரு மனுஷி தன்னை காயப்படுத்துறத மனசுல வச்சுட்டு தங்களுடைய எதிர்காலத்தையே வீணடிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த ஜெபத்துல அப்படி யாராவது ஒருத்தர் இருப்பீர்களானால் தயவு செய்து நீங்க மனம் திரும்புங்க காயம் அப்படின்னு சொல்றது வந்து அதான் யார் நீங்க பயன்படுவீர்களோ யார் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக காயம் இருக்கத்தான் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காய்ச்ச மரத்துக்கு தான் காய்க்காத மரத்திற்கு பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க காய்ச்ச மரத்துக்கு மட்டும்தான் கல்லடி காய்க்காத மரத்திற்கு கல்லடியே கிடையாது ஆமென் ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா நான் தான் காய்ச்சிட்டேன்ல எனக்கு எதுக்கு கல்லடிக்கிறீங்க நான் தான் உனக்கு ஃப்ரூட்ஸ் தரேன் இல்ல என்ன எதுக்கு கல்லடி இருக்கிறீங்க இல்ல இல்ல நமக்கு தான் அதிகமான பாடுகள் வரும் அப்போ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என்னுடைய காயம் என்னுடைய கேரக்டரையே என்ன பண்ணிடக்கூடாது மாத்திரக்கூடாது பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமான செய்தி இது ரொம்ப முக்கியமான செய்தி உங்களுடைய காயங்கள் வந்து உங்களுடைய கேரக்டரையே நீங்க கோவப்படுறது உங்களுடைய கேரக்டரா இல்ல நீங்க எரிஞ்சு விழுறது உங்களுடைய கேரக்டரே கிடையாது நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க ஆனா யாரோ ஒருத்தர் காயப்படுத்துறாங்கன்றதற்காக உங்க கேரக்டரை என்ன பண்ணிடக்கூடாது ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு கோவக்காரங்களா இருக்கிறீங்க உங்க கணவனாருக்கு மட்டும்தான் நீங்க கோவக்காரங்க உங்க மனைவிக்கு மட்டும்தான் நீங்க கோவக்காரங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் யாரு நீங்க ஹலோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாது அதான் தங்கம் நிறைய பேருக்கு ஐயோ அவரா கோவமே படமாட்டாரு அவங்களா கோவமே படமாட்டாங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க நல்லவங்க ஆனா உங்களை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏன் தீயவங்களா மாறினீங்கன்னா அவங்க உங்களை என்ன படுத்திட்டாங்க அவங்க உங்களை காயப்படுத்துறதுனால நீங்க அவங்களுக்கு விரோதிகளாய் மாறிவிட்டீர்கள் அவங்க உங்களுடைய கேரக்டரை மாத்திட்டாங்க சோ ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரே என்னுடைய என்ன காயப்படுத்துறது என் கேரக்டரை என்ன பண்ணிடக்கூடாது கேட்கல தீர்மானம் எடுக்கிறீங்களா எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க கைகளை அசைத்து ஒரு காலை லூயா சொல்லலாம் சர்ச்சில் சில பொறுப்புகளை சிலருக்கு கொடுப்போம் பாருங்களேன் அந்த பொறுப்புகளை ஆரம்பத்தில் கொடுக்கும்போது சந்தோஷமாக எடுத்து ரொம்ப அழகாக ஜாலியாக செய்வாங்க ஆனால் கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஹலோ சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க முதல்ல வெட்டுறது யாரை தான் வெட்டுவாங்கன்னா பாசுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தானே வெட்டுவாங்க நீ எப்படியா போகலாம் பக்கத்தில் நானே போகல நானே அவருக்கு பக்கத்தில் இல்லை நீ எப்படி பக்கத்தில் இல்லாம் இது சர்ச்சில் இருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் வெறும் விசுவாசிகளாக இருக்கும்போது உங்களுக்கு சோதனையே வராது மற்றவங்களால் நீங்கள் தூரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே வராது ஆனால் கொஞ்சம் நெருங்கிட்டீங்க அதுவும் பாஸ்டுக்கு ரொம்ப நெருங்கிட்டீங்க அவ்வளோதான் எப்படா வெட்டி விடலாம் அப்படி யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாங்க காயப்படுத்திட்டாங்கன்னு வைங்களேன் உடனே என்ன பண்ணிடுறது தெரியுமா நான் இனி இல்லை பாஸ்டர் தயவு செய்து என்னை விட்டுருங்க பாஸ்டர் எனக்கு வேண்டாம் பாஸ்டர் நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாஸ்டர்
அப்போ யாராவது ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்கன்றதற்காக உங்க கேரக்டரையே நீங்க மாத்திக்கிறது அது நல்லது அல்ல. ஆமென் சொல்லுங்க. இதற்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லணும். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16:16 வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 16 எடுத்துக்கொள்ளுங்கள். 16 16 வசனத்தை வாசிக்க போறோம். 16 வசனத்திலே இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். கவனிய எல்லாரும் கவனியும். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவள் அவனை தினம் தினம் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடியினால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா விசனமாயி. அப்படின்னா ஒரே டார்ச்சர் மனசு அப்படியே வந்து ஒரு விஷயத்த வந்து இது உனக்கு வேண்டாமா, இது உனக்கு தெரிய வேண்டாம், நீ அமைதியாரு, நீ விட்டுரு, இதை பற்றி நீ ஏன் கேட்குற அப்படின்னு பல விசை சிம்சோன் சொல்லியாச்சு. ரெண்டு மூணு டைமும் ஏமாத்தியும் ஆயிடுச்சு. ஆனா இந்த லேடி என்ன பண்றாங்களாமா, தினம் தினம் அவனை வந்து கேட்டு 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 வார்த்தைகளாலே நெருக்கி, வார்த்தைகளாலே நெருக்கி. சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா கவனிங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸே என்னன்னா வாய் தான் உங்களுக்கு ரொம்ப வீக்னஸ். ஹலோ, என்ன மறைச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? என்ன கவனி, ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒரு மனுஷனை கை நீட்டி அடிக்க வைக்கிறது உங்கள் வார்த்தை. ஒரு மனுஷனை சமாதானமாக்குறது உங்கள் வார்த்தை. நீங்கள் இந்த தெளிலாள் மாதிரி உங்கள் வார்த்தையினால யாரையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. கேட்கல, நான் உங்களை குற்றப்படுத்தலை. நீங்க கெட்டவங்கன்ற ஒரு நெட்டியில ஒரு அடையாளத்தையும் நான் போடல. ஆனா நான் நம்புறேன் உங்களுடைய கணவனார், உங்களுடைய பிள்ளைங்க, உங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் உங்களை வெறுக்கிற அளவுக்கு வார்த்தையினாலே அவர்களை என்ன பண்ணிடாதீங்க, நெருக்கிறாதீங்க. இது சிலர் வாயை திறந்து அப்படியே சில சில கணவன் மாதிரி இடத்துல சொல்லி, மனைவிகளும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கணவன்மாரும் வந்து சிலர் குறைஞ்சவங்க அல்ல. மனைவிங்க வந்து 1000 வார்த்தை பேசினா கூட அதில் உப்பு இருக்காது, சப்பு இருக்காது. சில நேரத்தில் அவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேசி அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் கணவனார் சில டைம் பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க தெரியுமா, அவ்வளோதான், நாண்டு கொண்டு செத்துடலான்னு சொல்கிற மாதிரி பேசிடுவாங்க. இந்த வார்த்தையை கேட்டு உயிரோடு இருக்கணுமான்னு நமக்கு தோணும் நிறைய பேர். அப்படி ஷார்ப்பான வார்த்தைகள் எல்லாம் நிறைய கணவன்மாரும் நிறைய பேர் உச்சரிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸுக்கு, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு அம்மாங்களுக்கு நான் சொல்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னென்னா, உங்கள் வார்த்தையினால இன்னொருத்தர் சாகிற அளவிற்கு அவங்க உங்கள் வார்த்தையினால அலட்டாதீங்க, அலட்டாதீங்க. இவங்க பேசி 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 இந்த மனுஷனை அப்படியே கொன்னுட்டதுனால இவன் என்ன வெறுத்துட்டான் அப்படின்னா, இனி நான் வாழ்றது வேண்டாம், என்னுடைய ரகசியத்தை இந்த அம்மா கண்டுபிடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் இருந்தது எல்லாத்தையும் கொட்டிட்டான். அந்த காயம் அவனுடைய கேரக்டரையே, அவனுடைய வாழ்க்கையே மாத்திருச்சு. பாருங்களேன், தன்னுடைய தரிசனத்தை இழந்தான், தன்னுடைய எதிர்காலத்தை இழந்தான், ஆண்டவர் மறைக்க சொன்னதை எல்லாத்தையுமே இழந்துட்டான். அப்போ நம்பர் ஒன், முதலாவதாக ஒன்றுக்காக ஜெபிக்க போறோம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரையாவது ஒருத்தரை நீங்கள் நேசித்தவர்கள், நீங்கள் விரும்பினவர்கள், நீங்க பணம் செலவு பண்ணவங்க, நீங்க உழைச்சவங்க, நீங்க அப்படி தெய்வம் மாதிரி பார்த்த யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப காயப்படுத்தினதுனால
உங்களுடைய கேரக்டரையே மாத்தி இருப்பாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காயம் என்ன படுத்தினாலும் நான் அதை தாங்கிக்குவேன், என் தரிசனத்தை என்னுடைய லட்சியத்தை இன்னொருத்தர் காயப்படுத்துறதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், கைகளை அசைத்து ஒரு ஹலேலூயா, எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், யாராவது ஒருத்தர் என்னை காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக என் கேரக்டரை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாத்திடவே கூடாது, என் தரிசனத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள். ஒரு விஷயம் வந்து என்னுடைய மனதில் வந்து ரொம்ப ஆறாத காயம் வந்து ஒரு ஒரு பெரிய காயம் வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பாக வந்து ஒரு ஒரு ஊழியர், ஒரு உடன் ஊழியர். அப்போ வந்து அந்த ஊழியர் வந்து ஃபஸ்ட்டு நம்முடைய என்னை நெருங்கும் போது ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மனநலமை பாதிக்கப்பட்டிருந்தார், மன அழுத்தத்தில் இருந்தார். அப்போ நான் அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட பேசி அவரை திருச்சபைக்கு வர சொல்லி அவர்களை கிளியர் பண்ணி அவருக்கு பொறுப்பு கொடுத்து அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்து நிறைய நல்ல மதிப்பு கொடுத்து நான் போகிற இடமெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு நானே திருமணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி சில செலவுகளை செய்து அந்த மாதிரி நிறைய முயற்சி எடுத்தேன். அப்போ வந்து அவருக்கு ஏதோ என் கூட இருக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ வந்து என்னை விட்டு பிரிந்து போகிறதுக்காக ஒரு சூழ்நிலை உண்டானது. அவர் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு என்னை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டார், இவரை கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டார். அதனால அவர் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்தார். வந்துட்டு நிறைய பேசினார், நான் எல்லாத்தையுமே ரொம்ப மெதுவாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா புரிய வச்சுட்டே இருந்தேன். அப்போது கடைசியில் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, இத்தனை நாள் என் கூட நீ இருந்தல்லப்பா, நீ எங்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையாவது நீ எங்கிட்ட பார்க்கலையா? நான் உனக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு விதத்துலையாவது ஒரு விஷயத்துலையாவது ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு ஆளா நான் உனக்கு தெரியலையா? இந்த ஒரு வார்த்தையை அவன்கிட்ட கேட்ட உடனே அவன் திரும்ப எனக்கு என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னான், என்ன சொன்னார், சின்ன தம்பி தான், வயது கம்மியானவர் தான். அவர் சொன்னார், ஆமாம் ஆமாம், உங்ககிட்ட நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன்னா, உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனா இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனா நான் இருந்துடக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன்ற வார்த்தையை என்னால் சீரணிக்கவே முடியல, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயந்ததே எதுக்காகனா ஊழியத்துக்காக தான். அப்போ அவ்வளோ பயப்பட்டேன், ஆண்டவரே கல்யாணம் பண்ண போகிறேன், ஏன்னா ஊழியம் போயிருமோ, ஊழியத்துக்கு வர்றவங்க சரியாக இருப்பாங்களோ இல்லையோன்னு மேரேஜுக்கும் அவ்வளோ பயப்பட்டேன். மேரேஜ் பண்ணுற அந்த சகோதரி கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஊழியம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுது. அவ்வளோ ஊழியத்தில் வந்து கேர்ஃபுல்லாக எப்படியாவது ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வரக்கூடாது அப்படின்றதுக்குள்ள அவ்வளவு தீவிரமாக அதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த வார்த்தை வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப காயப்படுத்தி அப்போ வந்து அப்போ அந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இனி வாழ்க்கையில் யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உருவாக்கிற கூடாது. நம்ம வேலை என்ன, நம்ம வேலை என்ன. ஆனா ஆண்டவர் கொஞ்ச நாள் தாண்டி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, இல்லப்பா இல்லை இல்லை, அந்த ஒரு நபர் உன்னை காயப்படுத்தின அந்த ஒரு காரணத்திற்காக உன் தரிசனத்தை நீ விட்டுருவியா? உன் ஊழியத்தை நீ விட்டுற முடியுமா? உன் கேரக்டர் நீ சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்லை இல்லை, அந்த மனுஷன் காயப்படுத்தினது நல்லது, ஏதோ எதேர்ச்சியா வந்துருச்சு, அதுக்காக நீ அந்த வார்த்தையே அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த ஒரு காயத்தை பிடிச்சிட்டு உன் வாழ்க்கையே நீ வந்து முடிச்சுக்கிற போறியா? நீ வந்து இனி வந்து அவ்வளோதான், உன் ஊழியமே இல்லையா? அந்த ஊழியத்தை நீ செய்ய மாட்டியா?
அப்பதான் ஆண்டவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்தேன், இல்ல ஆண்டவரே பரவாயில்ல நீர் பட்ட காயத்தை விட நான் பெரிய காயம் பட்டிருக்கிறேன், பரவாயில்ல இனி ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை காயங்கள் வந்தாலும் ஊழியக்காரர்களை உருவாக்குறதற்கு என்ன நம்புங்க ஆண்டவரேன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், பிரதர் நீங்க 7 வருஷம் 8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு காலத்தில் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி உங்களுடைய ஃபேமிலியாக சேர்ந்து வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் வெளியே போயிருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஆனா அவங்க ஏதாவது ஒரு காயப்படுத்தின அந்த ஒரு காரணத்திற்காக இனி நான் ஃபேமிலியா வெளியே போக மாட்டேன்னு அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து 5 வருஷமா நான் வெளியே போறது இல்ல பாஸ்டர், 7 வருஷமா நான் வெளியே போறது இல்ல பாஸ்டர், அப்படி ஒரு கேரக்டர்ல நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு, நீங்க கண்டிப்பா மனம் திரும்பிருங்க, மாறிடுங்க. இல்ல அவங்க காயப்படுத்தினாங்கன்ற அந்த ஒரு காரணத்திற்காக உங்க கேரக்டரை நீங்க மாத்திராதீங்க, மாத்திராதீங்க, இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், நான் மனசை விட்டுட்டேன் பாஸ்டர், நான் மனசை விட்டுட்டேன், நான் முடிவு எடுத்துட்டேன், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மனுஷன், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு குடும்பம், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மாமியார், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மாமனார், நன்றி இல்லாத பிள்ளைங்க, இவங்களுக்கு நான் செஞ்சு என்ன பாஸ்டர் நான் பண்ண போறேன், அதனால நான் ஒரு 3-4 வருஷமா ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனி நான் பண்ண மாட்டேன்னு இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒரு சிஸ்டர் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ஆவியானவர் இன்னைக்கு பேசுறாரு, உங்க கேரக்டரை நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க, நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்களா அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இன்னொருத்தருடைய காயம் நம்முடைய கேரக்டரை என்ன பண்ணிடக்கூடாது. சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இது உங்களுக்கு மெமரி மனசுக்குள்ள தீவிரமா பதிஞ்சிடணும்ன்றக்காக நான் சொல்றேன், சொல்லுங்க நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க, இன்னொருத்தர் நம்மளை காயப்படுத்துறது உங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, உங்களுடைய கேரக்டரை என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க எப்படிதான் இருக்கணும். ஆமே, நம்மளை காயப்படுத்துறவங்க படுத்துட்டே தான் இருப்பாங்க, அவ்வளவுதான், நம்ம வந்து அதை ஓகே ரைட் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆமே. சில நேரத்துல வந்து நம்முடைய தியாகங்கள் வந்து நிறைய பேருக்கு எழுதி வைக்க தெரியாது, நிறைய பேருக்கு எழுதி வைக்க தெரியாததுனால நம்ம தியாகமே பண்ணலன்னு நினைச்சுக்குவாங்க, நிறைய பேர் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, நம்ம மனசுல ஒன்னு நினைப்போம் அங்க வேற ஒண்ணு கேட்கல. அதான் சங்கீதக்காரன் சொல்றான்ல, என்னுடைய நன்மைக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணினாங்க, தீமை செஞ்சாங்க, அவ்வளவுதான், அதுதான் அவங்களுடைய கேரக்டர், அதுதான் அவங்களுக்கு பண்ண தெரியும். அதனால நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாரும் பேசிடவும் மாட்டாங்க, நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாரும் நடந்துக்கவும் மாட்டாங்க. நம்புறீங்களா இல்லையா, நம்புறீங்களா இல்லையா? நிறைய பேருக்கு ஆண்டவரை மாதிரி தான் கணவனாரையும் நினைச்சிருப்பாங்க, ஆண்டவரை மாதிரி தான் மனைவியும் நினைச்சிருப்பாங்க. ஆண்டவரை என்ன மாதிரி நினைச்சிருக்கிறீங்கன்னா, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவர் என் கூட பேசணும், என் இருதயத்தை அறிஞ்சு பேசணும், ஆண்டவர் பேசிடுவாரு. இதே இதை யார்கிட்ட எதிர்பார்ப்போம் தெரியுமா, நான் இன்னைக்கு மனசுல நினைச்சிட்டு போறேன், அவர் கரெக்டா எல்லாம் பேச மாட்டாரு, எப்படிதான் பேசுவாரு, கேட்கல, சத்தமா கேட்கவே இல்லையே. அல்லேலூயா, கையை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம், விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஒரு நாள் வந்து ரொம்ப களைத்து போய் கண்டினியூவாக ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து பாஸ்டர்மாட்ட ஒரு பெரிய அங்கீகாரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். சரி, அவங்க ஒரு பெரிய அங்கீகாரம் நமக்கு, என்னதான் எத்தனை பேர் நமக்கு சுத்தி இருக்கிறவங்க அங்கீகாரம் கொடுத்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது நமக்கு என்னவா இருக்கும், சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஆனா வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் சீக்கிரம் அங்கீகாரமே கிடைக்காது, அதனால அவங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ரொம்ப களைச்சு போய் எல்லா டிராவலையும் முடிச்சுட்டு அப்படான்னு ஒரு பெருமையில் அப்படியே உட்காந்து, பாரு இந்த வாரம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு. உடனே அடுத்த நிமிஷம் பாஸ்டர் என்ன பார்த்து கேட்டாங்க, ஏன் இத்தனை கிலோமீட்டர் உங்களை டிராவல் பண்ண யார் சொன்னா,
இத்தனை கிலோமீட்டர் உங்களை டிராவல் பண்றதுக்கு யார் சொன்னா? அடடடடா, நான் என்ன மனசுல நினைச்சேன் அப்படின்னா, அப்பா இவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்பீங்க, இந்த கை என்னத்துக்கு ஆகிறது, இந்த கால் என்னத்துக்கு ஆகிறது, இந்த முதுகு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு எண்ணெயை போட்டு நல்லா முதுகை தடகி விட்டு அப்படின்னு பெரிய கற்பனையோடு போன உடனே இவ்வளோ டிராவல் பண்ணுறதுக்கு யார் சொன்னா? அவங்க வந்து அதை மனசுலேருந்து சொல்லலை, சும்மா சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் நம்ம என்ன தான் நினைப்போம் அப்படின்னு சொன்னால், அதே போல அவர்களும் அப்படிதான் ரொம்ப வந்து அங்கே வந்து ஒரு பிரேயர், நான் வந்து ஒரு நாளில் மூணு செய்தி நாலு செய்தி அந்த மாதிரிலாம் கொடுத்து கூட நான் வந்து நிறைய பழகியிருக்கேன், நிறைய வந்து அந்த மாதிரி பேசி அது ஊழியம் அப்படி ஒரு அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்றதுனால ஒரு மூணு சர்வீஸ் அந்த மாதிரி கூட நடத்திருக்கு. ஆனால் பாஸ்டர்மாக ஒரு சர்வீஸ் நடத்துறது பெரிய சவால். அவங்க ஒரு சர்வீஸை நடத்தி முடிச்சுட்டு வந்து உடனே அப்படியே டயர்டாக உட்காந்து, இன்னைக்கு பாருங்க நான் சர்வீஸ் நடத்தி முடிச்சிட்டேன், ஆரம்பிக்கும் போது என்னமோன்னு நினைச்சேன், எப்படி முடிப்பேனோன்னு நினைச்சேன், நல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னா, ஆமா பா பா பா, ஒரு சர்வீஸை முடிச்சுட்டு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது, தொண்டை வலிக்குதுன்னு இருக்கிறேன், அவன் மூணு சர்வீஸை உட்காந்துட்டு முடிச்சுட்டு இப்போ ஓடிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க இதுதான் சொல்றது, உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண போகக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து நல்லா நினைச்சுக்கங்க, நம்ம நினைக்கிறது மாதிரி யாருமே என்ன பண்ணிட மாட்டாங்க, பேசிட மாட்டாங்க. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, அவங்க இயேசுநாதர் கிடையாது. நல்லா சொல்லுங்க, இயேசுநாதர் கிடையாது. உங்க உள் மூதம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள புகுந்து நீ என்ன நினைக்கிறாய் என்று தெரிந்து பேசுவதற்கு இயேசுநாதர் கிடையாது. ஆனால் நம்ம நிறைய பேர் எப்படிதான் நினைப்போம், நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இயேசுநாதர் மாதிரி உள்ள புகுந்து நம்முடைய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுவும் நீங்க நினைச்சது மாதிரி பேசிட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அப்படியே தலைகால புரியாதுச்சே, என்ன பாசம் என் மேல. அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி ஐடியா பண்ணிட்டு வந்திருப்பாரு, எழுதி வச்சுட்டு வந்திருப்பாரு நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு, அது வந்து மனசுக்குள்ளேருந்து வராது. ஆமென். சாப்பாடை ஃபுல்லா ஆக்கி வச்சுட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஒண்ணு மட்டும்தான் நினைப்பீங்க, என்ன பார்த்து நீ சாப்பிட்டியா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு சாப்பாடை போட்டு கொடுத்து வாயே பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கலாம்ல, இன்னொன்று நாய் இருந்துச்சுன்னா நாய்க்கு சோறு போட்டியா, ஹலோ நாய்க்கு சோறு போட்டியா, பேய்க்கு சோறு போட்டியா, காக்காவுக்கு சோறு வச்சியா, பிள்ளைகளுக்கு சோறை கொடுத்தியா, எல்லாருக்கும் சோறு கொடுத்தியான்னு கேட்பாங்க. ஆனா உங்க வாய் எதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கும்னா, நான் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாயா. ஆனா எல்லா வார்த்தையும் வந்துடும், எது மட்டும் வராது. அந்த வார்த்தை வரலன்னு உடனே உங்களுக்கு ஒரு அப்செட் ஆயிரும் பாருங்களேன், அப்படியே ஆவியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இறங்கி போய் நீங்க அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுங்க தெரியுமா, இவ்வளவு கேட்டீங்களே நான் சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், மனிதர்கள் நம்மை தெரிந்தோ தெரியாமலோ காயப்படுத்தும் போது நான் ஒன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னுடைய கேரக்டரை அவர்கள் காயப்படுத்தினாங்க அப்படின்றதற்காக நான் என்ன பண்ண மாட்டேன்னா, மாற்றிக்கவே மாட்டேன். ஹலேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹலேலூயா. யோபுனுடைய மனைவி சொல்கிறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ. தேவனை தூசித்து அவங்க என்ன கேர என்ன என்ன டேம்ஸில் சொன்னாங்கன்னு தெரில, ஒருவேளை அவர் மேலே பாசம் வச்சு அவர் படுற பாடு புரியாமல் கூட பேசியிருக்கலாம். நீ செத்து உயிரோடு இருக்கிறத விட செத்துட்டா கூட பரவாயில்ல, நீர் இவ்வளோ கஷ்டப்படுறீன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது தன்னுடைய மனைவி நீயும் செத்துற மாட்டியான்ற வார்த்தை அவருக்கு எவ்வளோ காயமாச்சுன்னு கூட தெரில. ஆனால் அடுத்து கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும் போது தன்னுடைய மனைவி அவரை விட்டு கொடுக்கல, தன்னுடைய மனைவியை வேண்டான்னு சொல்லலை, தன்னுடைய மனைவியோடு இசைந்திருந்து தான் அத்தனை பிள்ளைகளை அவர் பெற்றெடுத்தார். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரோட நடக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளை, எத்தனை காயப்பட்டாலும் என் கேரக்டரை நான் என்ன பண்ண மாட்டேன்னா, மாற்றிக்கவே மாட்டேன். என்னை எதற்காக அவர் அழைத்தாரோ, எனக்கு என்ன நோக்கத்தை அவர் வச்சாரோ, எத்தனை பேர் காயப்படுத்தினாலும் நான் செய்வேன்னு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. நான் நம்புகிறேன் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு ஒருவராலும் நம்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி
நன்றி ஆண்டவரே அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பாளிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து பாளிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து கரங்கள மேல தொடர்ந்து ஓடு விட்டு விடாதே ஜபம் செய்வதை நீ மறந்து விடாதே தொடர்ந்து ஓடு விட்டு விடாதே பணி செய்வதை நீ மறந்து விடாதே ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம் நான் செய்யும் ஜபம் ஒரு நாளும் வீணாகாதே எல்லாருடைய கரங்களை தட்டி பாடும் நான் ஓடும் ஓட்டம் நான் செய்யும் ஜபம் ஒரு நாளும் வீணாகாதே ஒரு நாளும் வீணாகாதே பிடித்துக்கொள் ஜீவ வசனம் பிரகாசி கிறிஸ்து இயேசுகா பிடித்துக்கொள் ஜீவ வசனம் பிரகாசி கிறிஸ்து இயேசுகா நெறிகட்ட சமுதாயத்து சொல்லுங்க உங்களை பார்த்து நான் தானே நட்சத்திரம் நெறிகட்ட சமுதாயத்து நான் தானே நட்சத்திரம் இப்ப கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு இயேசுவே இயேசப்பா தொடர்ந்து ஓடு விட்டு விடாதே திரும்ப திரும்ப சொல்லுவோம் தொடர்ந்து ஓடு ஜபம் செய்வதை நீ மறந்து விடாதே யார் என்ன வேணாலும் காயப்படுத்தட்டும் என் மனசை சுக்கு நூறு அவங்க வேணா உடைக்கட்டும் ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா என் கேரக்டரை அவங்க காயப்படுத்தின காரணத்திற்காக நான் மாத்திக்கவே மாட்டேன் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா அன்னை தெரசா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல கதாபாத்திரம் அவங்க ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவரோட நடந்தவங்க அப்போ அவங்க வந்து அதான் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனை பார்த்து என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிடுவதற்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் வந்து காரி அவங்க கையில் துப்பிட்டான் உடனே அந்த காரி துப்புன அந்த உடனே எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம் நான் இதை செய்ய மாட்டேன் நான் எதுக்கு இந்த காரி துப்புறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கல அவங்க என்ன சொன்னாங்களாமா அந்த மனுஷனிடத்துல எப்பா நீ துப்புனது எனக்கு இது எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டாங்க அந்த மனுஷன் அடுத்த நிமிஷத்துல அப்படியே ஆடி போயிட்டான் சரி என்ன இது என்ன இது அப்போ தான் எடுத்த முடிவுல தன்னுடைய கமிட்மெண்ட்ல தன்னுடைய ஒப்பு கொடுத்தல எத்தனை பேர் காயப்படுத்தாலும் நான் வச்ச காலை முன்னாடி எடுத்து வச்ச காலை பின்னாடி எடுத்து வைக்க மாட்டேன் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனே அல்ல தகுதி உள்ளவனே அல்ல ஒரு அப்பா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ரெண்டு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க அப்போ ஒருத்தங்க வந்து பேட்டி எடுத்து அந்த பிள்ளைகளை விட்டு அவங்க அப்பா வந்து தூரம் போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு இந்த அப்பா வேணுன்றக்காக அந்த பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க அப்போ அந்த அப்பாவை பார்த்து கேட்குறாங்க அந்த பிள்ளைகளை காமிச்சு இந்த பிள்ளைங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா இதுங்க யாருன்னே எனக்கு தெரியாது இதுங்க ஏதோ காட்டுவாசிங்களா இருப்பாங்க இதுங்க எங்கேருந்து வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாரு அப்போது உடனே அந்த நடுவராக இருக்கிற அந்த மனுஷன் கேட்குறாங்க இவங்க அப்பா இப்படி சொல்கிறாரு என்ன அப்படின் போது அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல ஒரு நாள் எங்க அப்பா வந்து எங்களை அவ்வளவு நேசிப்பாரு அவர் தான் எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாரு அவர் சாப்பிடாம எங்களுக்கு கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு எங்க அப்பா மாறிட்டாரு
அப்ப அவங்க அப்பா அங்கன்னு சொல்றாரு, யாரு மாத்தனா, யாரு மாத்தனா, யாரு மாத்தனா, நீங்க தானே மாத்துறீங்க என்ன இப்படி. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் மேல ஒரு நாள் பாசம் வச்ச அந்த தகப்பனாருடைய அன்பை புரிஞ்சுக்காம அந்த பிள்ளைகள் தன்னை காயப்படுத்தினாங்கன்ற அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க அப்பா அவருடைய கேரக்டர் அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா மாத்திக்கிட்டாரு. இனி எனக்கு நீ புள்ள இல்லை, இனி எனக்கு நீ புள்ள இல்லை, இனி எனக்கு நீ பையனும் இல்லை. இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா, உங்களை காயப்படுத்தினதுக்காக நீங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு தரிசனம் அது, என்னுடைய கேரக்டர் இது, எனக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஊழியம் அது, நான் அதை செய்கிறதற்கு தடையாய் எத்தனை காயம் வந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒன்று தாரும், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா ஓப்பனா மனசு விட்டு சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னா, என்னை காயப்படுத்துறவங்களை எனக்கு நேசிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பொதுவாகவே ஜனங்களுக்காக நேசித்து அழுது ஜோமணும்னு நான் நினைப்பேன், உண்மை, ஜனங்களுக்காக பாரம் எடுத்து ஜோமணும்னு நினைப்பேன். ஆனால் சிலர் ரொம்ப காயப்படுத்தும் போது அவங்களுக்காக எப்படி ஜோம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கல் படிட்டு நான் ஜெபித்த ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நான் இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இவங்களை நேசிக்கணும். லிட்டரலா என்னுடைய வாயை திறந்து நான் ஜெபித்திருக்கிறேன், இவங்களை நான் நேசிக்கணும் ஆண்டவரே. ஏன்னா அவங்கள நேசிக்கலன்னா என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வராது, அவங்கள நேசிக்கலன்னா அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ண முடியாது. அதனால என்னை காயப்படுத்துறவங்கள எனக்கு நேசிக்கிறதுக்கு பலன் தாரு. இன்னைக்கு யாரோ ஒருத்தட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், யாரோ ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கிறாரு, உங்க கேரக்டரை யார் இப்படி மாத்தினா, உங்க தரிசனத்தை யார் இப்படி மாத்தினா, உங்களை யார் இப்படி மாத்தினா, நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க. அநேகருடைய காயங்கள் வந்து உங்களை இப்படி மாற்றுமே ஆனால் இன்று ஆவியானவர் பேசுறாரு. இல்லை இல்லை, கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வந்து ஒவ்வொரு காடுகள், மலைகள், சிங்க கெபிகள், ஒரு சிங்கத்தினுடைய ஒரு கெபிக்குள்ள ஒரு ராத்திரி முழுக்க போக்குறது வந்து சுலபம்னு நினைக்கிறீங்களா, ரொம்ப கஷ்டம். சிங்கம் வந்துருமோன்னு பயம், ரெண்டாவது மிருகங்களுடைய குகைக்குள்ள போய் பார்த்துட்டீங்கன்னா மிருகங்களுடைய குகைக்குள்ள வந்து மிருகங்கள் வந்து பாத்ரூம் வந்து வெளியே போயிட்டு உள்ளுக்குள்ள போய் படுத்துங்காது. மாடு நம்ம கட்டி இருக்கிற இடத்துல தான் எங்க என்ன போடும், சாணி போடும். கோழி நம்ம அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் அது அது வேஸ்ட் எல்லாம் போகும். ஆடு எந்த இடத்துல கட்டி இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் புழுக்க போடும். அந்த மாதிரி மிருகங்கள் இருக்கிற குகைக்குள்ள வந்து அது வந்து அதனுடைய மல ஜலங்களை வந்து வெளியே கழிக்காது, எங்க தான் போகும், அதுக்குள்ளதான் போகும். அது ஒரு குகையா இருக்கும், அது ஏர் சர்க்குலேஷன் கூட இருக்காது. பட்டு தன்னுடைய உயிரை சவுல் நிமித்தமாய் துரத்தப்பட்ட தாவீது தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு எங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னும் சிங்கம் வந்து சில நேரத்துல அது வெளியில பிடிக்கிற அந்த மிருகங்களை கொண்டு எங்க வச்சு சாப்பிடும் தெரியுமா, குகைக்குள்ள கொண்டு வந்து சாப்பிடும். அதுக்கு அது நாத்தமா தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு துண்டுகள், உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கறிகள் எல்லாம் 4-5 நாட்கள் கடந்தா அதுல என்ன வரும், நாத்தம் வரும். ஒரு சிங்கத்தினுடைய கெபியில போய் ஒளிஞ்சு தான் படுத்து நித்திரை செய்வது என்கிறது சாதாரணமானதல்ல. ஆனா சவுல் தன்னை துரத்தின ஒரே ஒரு காரணத்திற்காக தாவீது நிறைய சிங்கத்தினுடைய கெபியில நிறைய கெபிகளில் போய் அவன் ஒளிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனா அத்தனை வருஷம் தாண்டி நேருக்கு நேராக சவுலை ஒரு நாள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது தாவீது அங்கே இருந்து சவுலே அப்படின்னா கூப்பிட்டான், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு திட்டின வார்த்தையினால கூப்பிட்டான்,
என்ன சொன்ன தெரியுமா, என் தகப்பனே, என் தகப்பனே, நீங்க எனக்கு என்ன தீமை செய்ய நினைச்சாலும் நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யறதுக்கு. எப்படி தன்னை ஒருவன் தன்னுடைய உடம்பளவில் தன்னை காயப்படுத்துறாரு, மனசளவில் தன்னை காயப்படுத்துறாரு, தான் ஃபேமிலியோட இல்லாம அனாதையாய் சுத்துற அளவுக்கு தன்னை கொண்டு போய் விட்டாரு. ஆனா இவ்வளவு காயப்படுத்தினதுக்கு பிற்பாடும் தன்னுடைய கேரக்டரை தாவீது என்ன பண்ணிக்கலன்னா மாத்திக்கவே இல்லை. ஹலேலூயா, ஹலேலூயா. எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, என்ன முடிவு எடுக்க போறீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு நம்ம இங்க இருக்கிற நிறைய பேர் மாறி இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் மிருகமா மாறிட்டாங்க. என்ன மிருகமாக்குறது யாருன்னு வேற பெரிய டயலாக் வேற விட்டுட்டு இருக்காங்க. ஹலோ, மிருகமா மாறிடுவாங்களா? அப்புறம் சொல்லுவோம், என்ன மிருகமா மாத்துறது யாரு, நீ தானே. நீ அவங்க மிருகமா மாத்தின உடனே நீங்க மிருகமா மாறிடுவீங்க. நீங்க ரோபோ, கீ கொடுத்த பொம்மை, கீ கொடுத்தா எப்படி வேணாலும் ஆடுவீங்க. அப்படி அப்படியா, நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. உங்களை கோபம் படுத்தலாம், உங்களை சிரிக்கவும் வைக்கலாம், உங்களை அளவும் வைக்கலாம். அப்படி இருந்துடக்கூடாது, அப்படி இருந்துடக்கூடாது. எனக்கென்று ஒரு தனித்தன்மை, எனக்கென்று ஒரு தரிசனம், அதற்கு இடையிலே என்னை காயப்படுத்துறதற்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் நான் வைத்திருக்கிற தரிசனத்தை கண்டிப்பாக என் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுதான் தேவ பிள்ளை. ஆமேன் சொல்லுங்க. அதான் பெர்க்மன் செய்ய ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, எவ்வளவு அழகான பாட்டு பாருங்களேன். பழி சொல்லி எதிர்ப்பு எல்லாம் என்ன சத்தாமா, ஊட்டச்சத்து, ஊட்டச்சத்து. அப்படியே நம்ம வந்து குளுக்கோஸ் டி அப்படின்றதெல்லாம் குடிப்போம்ல, ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு. நிறைய பேர் டயர்டா இருந்தா ஹாஸ்பிட்டல் போய் ரெண்டு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வருவாங்கல்ல, அவருக்கு அது என்ன என்ன ஊட்டச்சத்தாமா, அவமானம் நிந்தை அவருக்கு பெலன் தரும், ஊட்டச்சத்து. யாராவது அவரை அவமானப்படுத்தினாங்கன்னா அவருக்கு பெலனா இருமாமா. எவ்வளவு அழகான வார்த்தை, ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்க எல்லாரும் வாயை திறந்து பாடுறது மட்டும் இல்ல, இதுவே உங்களுக்கு வாழ்க்கையாகவும் மாறணும். இந்த பிரசங்கம் பண்ண பண்ணவே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தாங்க ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி நன்றி. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து. ஆடு பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து. இப்ப சொல்லுங்க பகல், தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜபம் செய்வது நீ மறந்து விடாதே. கைய மேல தட்டி ஜபம் செய்வது நீ மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாது. நீங்க ஓடுற ஓட்டம், நீங்க செய்யற ஜபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். இந்த பாட்டு முழுக்க முழுக்கவே இன்னொருத்தரோட இன்னொருத்தரை கையை பிடிச்சி பாடுற பாட்டு தான். அப்படின்னா, பிடித்துக்கொள் ஜீவ வசனோ பிரகாசி கிறிஸ்து இயேசுக்காய், நெறிகட்ட சமுதாயத்தில் நீதானே. நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ரெண்டு ரெண்டு பேர், மூணு மூணு பேர் சேர்ந்துக்குங்க. ஆன்லைன்ல சிலர் தனியாக இருப்பீங்க, சரி, உங்க கூட ஆவியானவர் இருக்கட்டும். அதனால இந்த இந்த பாட்டை அப்படியே பாட போறோம். என்னன்னா,
இது அடுத்த சரணத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. பிடித்துக்கொள் ஜீவவசனம், பிரகாஸ்தி கிறிஸ்து இயேசுக்காய். இந்த நெறிகட்ட சமுதாயத்தில் யார் நட்சத்திரம் அப்படின்னா நான் தான் நட்சத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்க தரிசனத்துல மட்டும் நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா உங்களை யாருமே மாத்த முடியாத அளவுக்கு, உங்க கேரக்டர் யாருமே சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துட்டீங்கன்னா நான் தம்புறேன், நீங்க ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. பிசாசு சாதாரணமானவன் நினைச்சிடாதீங்க. எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி. உங்களுடைய தரிசனம், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய தீர்மானம் நிறைவேறாம இருப்பதற்கு என்ன பாடு வேணாலும் அவன் படுவான், என்ன வேணாலும் செய்வான். உங்களை எவ்வளவு மனமடி உண்டாக்கணுமோ அவ்வளவு மனமடி உண்டாக்குவான். உங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும்ன்றதுல ரொம்ப குறியா இருக்கிறவன் யாரு? பக்கத்துல கையை பிடிச்சோம். உங்களை முரடன் ஆக்கணும்னு பிசாசு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஹலோ, புரியுதுல? புரியுதா? உங்க கேரக்டரை நீங்க ஆண்டவரோட சேரும்போது உங்க கேரக்டர் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். நீங்க நல்லா வாழணும்னு நினைப்பீங்க. ஆனா எப்ப நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு எதிரி வருவாங்க. ஆமென். புரியலையா? இன்னைக்கு வண்டி எடுக்கும்போது இன்னைக்குதான் யாரையுமே எல்லாருக்கும் வழிவிடணும்னு நினைச்சிட்டு போவீங்க. ஆனா அன்னைக்குதான் ஒருத்தன் குறுக்கால வந்து விழுவான். நம்ம திட்ட வேண்டியது இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்குதான் கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், அன்னைக்கு கோவப்படுவோம். நம்முடைய கேரக்டரை மாத்தணுன்றதுல சத்ரு குறியா இருக்கும் போது நம்மளை அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிற ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, யார் என்னை காயப்படுத்தினாலும் என்னுடைய கேரக்டரை யாரும் மாத்த முடியாத அளவுக்கு நான் உமக்கு உண்மையா இருக்கக்கூடிய கிருபை தாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பக்கத்துல உள்ள கரங்களை பிடிச்சு இந்த பாடலுடைய வரிகளை சேர்ந்து பாடி நன்றியப்பா. பிடித்துக்கொள் ஜீவவசனோ பிரகாசி. கண்ண மூடாம பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பாடுங்க. பிரகாசி கிறிஸ்து இயேசுக்கா, நெறிகட்ட சமுதாயத்தில் அவங்கள பார்த்து நீங்க தானே நட்சத்திரம். அந்த நெறிகட்ட குடும்பத்துல நீங்க தான் நட்சத்திரம். அந்த நெறிகட்டு நடக்கிற அந்த தெருவில், நெறிகட்ட தெருவில் நீங்க தானே நட்சத்திரம். நெறிகட்ட குடும்பத்தில நீங்க தானே நட்சத்திரம். இப்ப கைய மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே. ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த கரங்களை தட்டி பாடும் போதே அந்த கிருபை எங்கள் மேல வரட்டும், அந்த அபிஷேகம் எங்கள் மேல வரட்டும். எங்கள் ஓட்டத்தை யாரும் தடை செய்யக்கூடாது, எங்களுடைய தரிசனத்தை யாரும் தடை செய்யக்கூடாது. ஓ, செய்வதை நீ மறந்து விடாது. ஆமென். அடுத்த சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்களை பதித்து விடு, கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததினால் சிங்காசனம் அமர்ந்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் யாரை தான் பார்க்கணும்? இயேசு இந்த இடத்துல இருந்தார்னா என்ன செய்வார்? ஆமென். நீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க, இதை மறக்காம வச்சுக்க. நீங்க தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே ஒன்று பண்ணுனா போதும். நீங்க போய் நிக்கிற இடத்துல இயேசப்பா இந்த இடத்துல இருந்திருந்தார்னா என்ன செய்வார், என்ன செய்வார்? நீங்க வந்து காரணமே இல்லாம உங்களை காயப்படுத்துறாங்க, அந்த இடத்துல இயேசு இருந்தார்னா என்ன பண்ணிருப்பாரு? பாத்திரத்தை தூக்கி அடிச்சிருப்பாரோ? ஹலோ, இல்ல டம்ளரை தூக்கி விசிறிச்சிருப்பாரா? இல்ல கடாச்சட்டியில அந்த கரண்டியை போட்டு டொப்பு 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 டொப்புன்னு அடிச்சிருவாரா? இல்ல பாத்திரம் விளக்குற போற இடத்துல பாத்திரத்தை டொப்புன்னு தூக்கி உட்கார வச்சிருவாரா? இல்ல தண்ணி குடிக்கும் போது தண்ணியை எடுத்து குடிச்சு தொலை அப்படின்னு வைப்பாரா? ஹலோ,
அந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன பண்ணிருப்பாரு கேக்கல? அந்த இடத்துல இயேசு இருந்திருந்தார்னா அந்த இடத்துல அவர் கோபப்பட்டிருக்க மாட்டார். சரி சரி, உன் கேரக்டர் இது, ஆனால் உன் கேரக்டர் மாறுறதுக்காக நான் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமேன் சொல்லுங்கள். பாருங்க, கண்களை பதித்து விடு. கத்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததினால் சிங்காசனம் அமர்ந்து விட்டேன். ஆமேன். ஆண்டவரே, யார் என்னை காயப்படுத்தினாலும் நான் முதல்ல யாரை தான் பார்ப்பேன்னா உண்மையே நான் பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம், பாடலாமா அந்த சரணத்தை கூட எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. கண்களை பாதித்து விடு, கர்த்தராம் இயேசுவின் மேல் கண்களை பாதித்து விடு, கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததனா அவர் சிங்காசனம் அமர்ந்து விட்டார். சிலுவை சுமப்பதனா சிங்காசனம் அமர்ந்து இப்ப கைய மேல தொடர்ந்து ஓடுவே. இப்போ உம்முடைய பிள்ளைகளுடைய அவமானங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. செய்வதை தொடர்ந்து ஓடு, விட்டு விடா. ஜபம் செய்வதை நீ மறந்து விடாதே, தொடர்ந்து ஓ விட்டு விடாதே. இப்ப சொல்லும், ஒரு நாளும் வீணா, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. சொல்ல சொல்ல, மகனே மகளே, நீ ஓடுற ஓட்டம் வீணா போகாது, ஜபம் வீணா போகாது, உன் தான தர்மங்கள் வீணா போகாது. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு தேவ மனிதன் வந்து உங்களிடத்துல சொல்லுவாங்க, உன் தான தர்மம் வீணா போகல, உன் ஜபம் வீணா போகல, உன் பிள்ளைக்காக எடுத்த முயற்சி வீணா போகாது, உன் குடும்பத்திற்காக எடுத்த முயற்சி வீணா போகாது. நீ இரவு பகலா பாடுபடுறது வீணா போகாது, நீ கண்ணீர் விட்டு அழுறது வீணா போகாது, நீ கலங்கி நிற்கிறது வீணா போகாது, எதுவுமே வீணா போகாது. நம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் வாக்கு கொடுக்கிறார், வீணாய் போகாது. ஓ ஹல்லேலூயா. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும், நான் செய்யும் ஜபம் ஒரு நாளும் விசுவாசத்தோட. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் கணக்கில் வைக்கிறார், கர்த்தர் கொண்டு வர்றார். செய்யும் ஜபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அவமானம் நிந்தை எல்லா அனுதின உணவு போல, எதிர்ப்பு எல்லாம் தரும் ஊட்டச்சத்து, எதிர்ப்பு எல்லாம் தரும் ஊட்ட. இப்ப கைய மேல தட்டி தொடர்ந்து ஓடு. எஸ், கர்த்தர் இப்ப பூஸ்ட் பண்ற, உங்களை தட்டி கொடுக்கிறார். ஓ தொடர்ந்து, இப்போ தொடர்ந்து ஓடக்கூடிய பல காலாட்களோடு ஓடும் போதே இழைத்து போயிருக்கிற பிள்ளைகளை குதிரைகளோடு ஓடத்தக்க பலன், குதிரைகளோடு ஓடத்தக்க பலன். நிக்கபதலர சந்தன மோரக்கபோதேரா லோதர, கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு பலன், தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அபிஷேகம் இப்பொழுது என் தகப்பனார் மேல, என் தாயார் மேல, என் சிஸ்டர் மேல, என்னுடைய பிரதர் மேல, தம்பி மேல, தங்கச்சி மேல, இப்பவே இந்த
இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபை தூசியை உதறிவிட்டு அவமானங்களை உதறிவிட்டு காயங்களை உதறிவிட்டு பலவீனத்தை உதறிவிட்டு இப்பொழுது ஓடக்கூடிய ஒரு பலன் 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 கரங்களை தட்ட தட்ட இறங்கி வரட்டும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுவீராக பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகள் மேல் முத்திரை போடுவீராக ரத்தலரா தொடர்ந்து ஓடவிடாதே ஜபம் செய்வதை நீ மறந்து விடாதே தொடர்ந்து ஓடே விட்டு விடாதே ஜபம் செய்வதை கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு மகிமை கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு மகிமை தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஹாலெலூயா ஆமென் சிலர் நம்ம மேல ரொம்ப கோபப்பட்டு நம்ம மேல பொறாமை கொண்டு நம்மளை கோபப்படுத்து நம்மளை காயப்படுத்துவாங்க கவனிங்க கவனமாய் கவனிங்க சிலர் நம்ம மேல பொறாமப்பட்டு நம்மளை வேணும்னு என்ன பண்ணுவாங்க காயப்படுத்துவாங்க நம்மளை மனசை உடைச்சிருவாங்க நம்மளை ரொம்ப அற்பமா அந்த மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு நம்ம மேல பொறாமை இருக்கும் அந்த பொறாமையினால நம்மளை வந்து மவுஸ் கட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க சிலர் வந்து பர்பஸாவே நம்மளை வந்து காயப்படுத்துவாங்க நம்மளை காயப்படுத்தணுன்றதுக்காகவே காயப்படுத்துவாங்க ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அறியாம நம்மளை காயப்படுத்துவாங்க அவங்களுக்கு அது நம்ம காயமாவோன்னு தெரியாது ஆனா இது இதுக்கு நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும் 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது 18 அதிகாரத்தினுடைய 7 வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா அங்க இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாமா 18 எடுங்க ஆமா 18 7 வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள் அந்த அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கோ 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அன்னாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமகாரமாய் பார்த்தான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சவுலை இப்போ ஒரு கூட்டம் காயப்படுத்துறாங்க தாவீது இப்ப சவுலை காயப்படுத்தினது மாதிரி சவுல் நினைச்சுக்கிறாரு ஆனா உண்மையிலே தாவீதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் வந்து இந்த ஜனங்கள்கிட்ட எல்லாம் எழுதி கொடுத்து நீங்க இந்த மாதிரி பாடுங்கன்னு சொன்னானா இல்ல அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாடணும்னு நினைச்சு பாடினாங்களா இல்ல அது சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரியாம அந்த இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஜனங்களுடைய வாயில சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 அவ்வளவுதான் பாடிட்டாங்க அடுத்த முறை சவுல் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா சவுல் கொன்றது 10000 தாவீது கொன்றது 1000 கூட என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க அது வந்து எதேர்ச்சியா நடக்கிறது நல்லா கவனிச்சுங்க சில காரியங்கள் வந்து எதேர்ச்சையா நடக்கிறத வச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடக்கூடாது காயப்பட்டக்கூடாது இந்த இடத்துல வந்து சவுல் ராஜா காயப்பட்டதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா ஹலோ சொல்லுங்க இப்ப வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து திருச்சபையில ஒரு வேலை செய்றீங்கன்னு வைங்களேன் நீங்க அந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தியாகம் பண்ணி நீங்க வந்து வேலை செஞ்சீங்க ஆனா நான் உங்க பேரை சொல்லியோ எதை சொல்லியோ நீங்க நல்லா பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லை மறந்துட்டேன் விட்டாச்சு நீங்களும் அந்த வேலையை முடிச்சு கர்த்தருக்கு செஞ்சேன்னு நினைச்சீங்க இன்னொருத்தர் ரொம்ப ஈஸியா சுலபமா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டார் அப்போ உங்களையும் நான் பார்க்கறேன் அவரையும் நான் பார்க்கறேன் இப்போ அவர் செஞ்சது எனக்கு ஞாபகத்துல
இருக்கு. இருந்த உடனே நான் சொல்றேன், ஐயோ அந்த பிரதர் இப்படி பண்ணாரு இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்றேன். உங்களை இது வந்து உங்க மனசுல காயம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த காயம் வந்து நான் உங்களை குறி வச்சு உங்களை காயப்படுத்தணும், உங்களை பெருமையா பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சு பண்ணினது அல்ல. எதேர்ச்சியா இருந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு காயம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அத மனசுல நீங்க வச்சுட்டு யாருக்கும் நன்றியே இல்லை, யாருக்கும் நன்றியே இல்லை. இனி நான் என்னத்துக்கு செய்வேன் பாருங்க, அவனுக்கு இப்படி கைத்தட்டல் கொடுத்துச்சு சொன்னாரு, என்ன ஒரு வார்த்தை சொன்னாரா அப்படின்னு மனசுல நீங்க காயப்பட்டீங்கன்னா, அந்த காயத்தினால நீங்க செய்ய வந்ததை நிறுத்திட்டீங்கன்னா, இதுக்கு யார் உத்தரவாதம்? யார் உத்தரவாதம்? பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, சவுல மாதிரி இருந்துடாதீங்க. நல்லா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. இங்க நிறைய பேருக்கு என்ன ஸ்பிரிட் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? யார் ஆவி? யார் ஆவி? நிறைய பேருக்கு சவுல் ஆவிதான் பிடிச்சிருக்குது. ஏன் தெரியுமா? காயப்படுத்தணும்னு நினைச்சு காயப்படுத்தாத இதையெல்லாம் தனக்குன்னு இழுத்து போட்டு என்ன பண்ணிடுறது? நீ அப்படி மனசுல வச்சுதான் சொன்ன, அப்படி எப்படி உன் வாயில வரும்? வராது இல்ல, பைபிளே சொல்லுது இல்ல, இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அது எப்படி உனக்கு வந்துருச்சு? அது எப்படி அவங்க மேல மட்டும் அப்படி வந்துருச்சு? அது எப்படி? ஆனா உண்மையிலே அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காது. ஹலோ, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது. அம்மா, அது அம்மா மனைவி இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா வரும்போது அம்மா கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு வாம்மா அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? நீங்க வச்ச மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்க வச்சது டேஸ்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு வாங்க. எப்பவுமே இந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 1000 பேர் ஊர்ல உள்ளவங்க நல்லா சமைச்சாலும் அம்மா சமையலாம் அவங்களால என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட் வந்து சின்ன வயசுல இந்த அம்மா செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து எங்க அம்மா மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கன்ற ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னதான் சுத்தி இருக்கவங்க செஞ்சாலும் எங்க அம்மா இதை நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ மனைவி கூட நிற்கும் போது அம்மாவை பார்த்து, ஏமா இந்த சண்டே நீ வரும்போது மீன் குழம்பு செஞ்சுட்டு வாமா அப்படின்னு எதேர்ச்சியா ஒண்ணுமே மனசுல வைக்காம அம்மாவுடைய மீன் குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு டைம் சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கிறத சில மனைவி இருக்கும்போது என்ன, அவங்க முன்னாடி அவங்கள்ட்ட நீ மீன் குழம்பு கேட்டனா நான் உனக்கு வச்சு கொடுக்கலன்னு தானே அர்த்தம். எங்கயோ இது எப்படி பாஸ்டர் கண்டுபிடிச்சீங்க அப்படிதானே கேக்குறீங்க? ஓ, என் பிள்ளைகளை பற்றி தெரியாதா எனக்கு? நீ எப்படி கேட்கலாம் அது? அவன் அவன் அது மரியாதை கூட இருக்காது. அவன் என்ன நினைப்பான் மாமியார், அவன் என்ன நினைப்பாங்க? அப்போ நான் வந்து உனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கல, நான் வச்சு கொடுக்குற மீன் குழம்பு நல்லா இல்லை, உங்க அம்மா வச்சு கொடுக்கறது தான் உனக்கு நல்லா இருக்குது, நீ வந்து அவங்கள்ட்ட கேட்குற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ அங்கே போய் கொடுத்தன பண்ணிக்கோ, போ, நீ மீன் குழம்பு சாப்பிடு, டெய்லி சாப்பிடு, யார் வேணான்னா. அதுக்கப்புறம் தூக்கின மூஞ்ச திருப்பி இறக்குறதுன்றதுக்கு படுற பாடு இது. இது வந்து சொல்லுங்க, உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சு பிளான் பண்ணி அவர் உங்க அம்மாவிட்ட திட்டம் போட்டா பேசினாரு எதேர்ச்சியா, அப்படியே அந்த சூழ்நிலைக்கு அப்படி வந்துருச்சு. ஆனா உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய குணம் என்ன அப்படின்னா, அதை எல்லாத்தையுமே தப்பா எடுக்கிறத விட நம்மும் என்ன சொல்லலாம்னா, அவர் உடனே மனசுல யோசிக்கணும். ஏன் அவர் கேட்கிறாரு? ஒண்ணு, அம்மாவுடைய டேஸ்ட்டு, அதான் உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா சார்ந்த உங்க அப்பா உங்க குடும்பம் செஞ்சா மட்டும் அது. நீங்க இங்க இருந்து போன் பண்ணி சொல்லுங்க, மம்மி நீ வரும்போது மீன் ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துட்டு வா மம்மி அப்படின்னுவீங்க. அது எங்க அம்மா மாதிரிலாம் மீன் ஊறுகாய் யாரும் போட முடியாது, இதை சொல்லுவாங்க. ஆனா இதே இது பையன் சொன்னா,
இது எந்த ஊர்ல நியாயம்னே தெரியலம்மா. ஆனா நீங்க பார்சியாலிட்டி பாக்குறீங்க பாருங்க, அதுல வந்து ஏதோ ஒரு 80% ஒரு 20% பேர் நல்லவங்க இருக்காங்க. அதுல இந்த அம்மா அம்மா உங்க வீட்டுக்காரங்க வந்தா மட்டும் உங்களுக்கு காலும் வலிக்காது கையும் வலிக்காது. அழகா அவங்களுக்கு பிரியாணி இல்லை, மூணு நேரம் பிரியாணியா ஆக்கி போடுவீங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்தோ புருஷன் வீட்டுல இருந்தோ யாராவது வந்தா, ஆமா ஓயாம இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொட்டுறதுக்கு நான் என்ன மிஷினா இல்லை அப்படி. அது சிலர்லாம் பயங்கரமான வேற்றுமை பார்க்குறாங்க, அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு வசதி. ஆனால் இந்த ஆண்களெல்லாம் இதில் பாவங்க, உண்மையிலே அப்படிதான் நிறைய ஆண்கள் அது பாவம். ஒன்றுமே சொல்ல தெரியாது இந்த அம்மாட்ட வந்து, மா கடையில் வாங்கி தரட்டுமாம்மா நான். சரிம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா தலைவலிக்குதுன்றாம்மா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க வீட்டுக்காரங்க வந்தால் தலையும் வலிக்காது காதும் வலிக்காது. இது மனம் திரும்புங்க. இந்த மாதிரி பார்சியாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க யாருக்கு பார்சியாலிட்டி பார்ப்பாங்க? எங்கள் அம்மா கெட்டவா எங்கள் அப்பா நல்லவன் நல்லவர்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா உங்கள் பிள்ளைங்க எழும்பி உங்களை எப்படி சொல்லணுமாம்மா, எங்கள் அம்மா பாக்கியவதி எங்கள் அப்பா பாக்கியவான் அப்படின்னு சொல்லணுமாம்மா. ஆனால் உங்கள் எங்கள் அப்பா மட்டும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, யாரும் பாக்கியவதின்னு சொல்லணும். கேட்கல? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லலாம், உங்க பிள்ளைங்க நினைவு தெரிஞ்சு வளர்ந்து அவங்க ஒரு அம்மாவானதுக்கு பிற்பாடு அப்பா நல்லவன் சொல்லுவாங்க நல்லவர்னு சொல்லுவாங்களா அம்மா நல்லவர்னு சொல்லுவாங்க, எந்த லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க? சிலர் இருக்காங்க அப்பாங்க ஊதாரிதான் இருக்காங்க, அப்பாங்க வந்து அப்பாவை பார்த்தாலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு, அப்பாவே பிடிக்கல, ஏன்னா அப்பா அவ்வளோ கொடுமையான மோசமானவராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன அப்படின்னா நம்மை காரணமே இல்லாமல் தெரியாமல் நம்மளை காயப்படுத்துறதையெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு இழுத்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் காயப்பட்டு உங்கள் தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. இந்த சவுல் செய்த தப்பை நீங்கள் யாருமே பண்ணக்கூடாது. இப்போ பாடினவங்களை கூப்பிட்டு வாயை அடைக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த சர்ச்சில் இந்த பாஸ்டேஸை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க பாருங்களேன். இவங்கள்ட்ட எல்லாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தயவு செய்து பெருமையாக கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் பெருமையாக பேசி அடுத்தவன் திட்டம்லாம் நான் வாங்க வேண்டியதாக இருக்கு, நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கு. எதுக்கு நீங்கள் யார் முன்னாடியும் வசதி பேச வேண்டியது இல்லை? அதுவும் யாராவது தெரியாத ஒருத்தட்ட பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் இன்னொரு சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போய் அவரையே பெருமையாக பேசுறது எப்படி இருக்கும்? எப்படி அது கஷ்டமாக இருக்காது? ஆண்டவர் ஒருவேளை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள், இந்த யூடியூப்பில் பப்ளிசிட்டியாக இருக்காங்க, ஆயிரக்கணக்கான க்ரௌடு வருது, அவங்க வந்து உழைச்சிருக்கலாம், முழங்காலில் நிற்கலாம், நிறைய ஜோம் பண்ணலாம், தியாகம் பெருசாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் க்ரௌடு கம்மியாக இருக்கிற 5 பேர் 10 பேர் 50 பேர் வச்சிருக்கிறவங்கள நீங்கள் அவங்க ஊழியம் செய்யலை, அவங்கள ஆண்டவர் நம்பலை அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இவ்வளோக்கு என்ன நம்புறாரு அவங்களுக்கும் அவ்வளோ நம்புறாரு. நான் 10,000 பேரை ஆயத்தப்படுத்தி ஒரு பாஸ்டர் ஆயத்தப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரே ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி அந்த ஒரு நபர் 10,000 பேரை சந்திச்சிடலாம். அதனால அப்படி வச்சு எடை போட்டுடக்கூடாது யாருமே. அவங்க அதனால ஜோம் பண்ணலை, அவங்க அதனால கெட்ட பாஸ்டர். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, இப்போ வந்து வேதத்தில் முதல் இரத்த சாட்சி யாரு? கேட்கல, ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் வந்து எத்தனை பேரை ஞானஸ்தானம் கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு? இல்ல. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாரு? தெரியாது. எத்தனை பிரசங்கம் பண்ணாரு? தெரியாது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பண்ணினது ஒரே பிரசங்கம். ஆனா அந்த பிரசங்கத்துல யார் இருக்கா? சவுல் என்னும் வாலிபன். அப்போ அவருடைய அவர் கல்லெறிஞ்சு அந்த ஒரு பிரசங்கத்திலே கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. அப்ப அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி சாட்சியா ஒருத்தனை வைக்கிறாங்க. யாரு?
சவுல் என்கிற ஒரு மனுஷனை ஹெட்டா வச்சு அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி அங்கே வச்சுட்டு அத்தனை பேரும் ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்றாங்க. ஸ்தேவான அற்புதம் செய்யலை, அடையாளம் பண்ணலை, சுவிசேஷம் அறிவி நிறைய பேருக்கு அறிவிக்கலை, சர்ச்சு கட்டலை, ஞான ஸ்நானம் கொடுக்கல. ஆனால் அவர் வந்து கொல்லப்படும் போது வானத்தை பார்க்கும்போது தேவ தூதர்கள் அப்படியே எழும்பி நின்று அவரை வரவேற்றார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை ஸ்தாபித்தான், சுவிசேஷம் அறிவித்தான், அப்படி எக்கச்சக்கமான மினிஸ்ட்ரி. ஆனால் இவங்க ரெண்டு பேரில் யார் பெரியவர், யார் பெரிய ஊழியக்காரர்? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்தேவான். அப்போஸ்தலனாகிய பவுல் குறைஞ்சவர் கிடையாது, அவர்கள் எல்லா அப்போஸ்தலரை பார்க்கலும் அவர் முதன்மையானவர். ஆனால் இந்த ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி. அவனுடைய ரத்தம் சிந்தும் போது எலும்பு முளைச்ச முளைதான் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதாயம் பண்ணின அத்தனை லட்சம் பேருக்கும் ஹெட்டா இருந்தது யார் அப்படின்னா ஸ்தேவான் தான் இருந்திருக்கிறாரு. அப்போ பப்ளிசிட்டியா இருக்கிறவங்களோ, க்ரௌடுக்கு முன்னாடி நிக்கிறவங்களோ, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களோ பெரிய ஆள் அல்ல. மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறவங்க பெரிய ஆளு தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கணவன் பெருசா, மனைவி பெருசா? ரெண்டு பேருமே பெருசுதான். கணவன் சம்பாதித்து கொடுக்கறதுக்கு வேண்டும், அவர் கஷ்டப்பட்டார், அதே நேரத்தில் குடும்பத்தை கட்டி காத்தது மனைவி தான். அதனால ஒருத்தரை புகழ்த்தி ஒருத்தரை நம்ம தாழ்த்த முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து உங்களை அறியாத்தனமாக யாராவது ஒருத்தர் காயப்படுத்தியிருக்காங்களா நினச்சி பாருங்க. நீங்கள் இன்னைக்கு அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க தெரியாமல் அறியாமல் காயப்படுத்த தயவு செய்து மன்னிங்க, தயவு செய்து மறந்துடுங்க. உங்களையே நீங்கள் அழிச்சிக்காதீங்க, உங்கள் கேரக்டரையும் நீங்கள் மாற்றிடாதீங்க, சவுல மாதிரி நீங்கள் மாறிடாதீங்க. காரணமே இல்லாத ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு தாவீது என்ன காயப்படுத்தினான்னு நினச்சே அவனை பழி வாங்குறதுலே அவருடைய நேரம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் உண்மையிலே தாவீதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும்? கடைசியில் கஷ்டப்பட்டது தாவீதா சவுலா? யாரு ஒன்றும் இல்லாமல் போனது? யாரு? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னொருத்தர் காயப்படுத்தினத அறிஞ்சோ அறியாமலையோ காயப்படுத்தினத உங்க மனசுக்குள்ள வச்சு சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள வச்சு நீங்க வெதும்பி வெதும்பி, நீங்க துக்கப்பட்டு, நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம, உங்க தரிசனத்தை மறந்து கவலைப்பட்டு ஒடுங்கி போனீங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு இல்லை, நஷ்டம் உங்களுக்கு தான். இப்போ முடிவெடுங்க, இப்போ முடிவெடுங்க. பாதி பேருடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டால் நிறைய பேருக்கு வாழ்க்கையே முடிஞ்சு. ஏன் தெரியுமா? என்ன அவன் காயப்படுத்திட்டான், என்ன அவன் காயப்படுத்திட்டான். ஒன்னே ஒன்று, இதை ஒன்னே ஒன்றை பிடிச்சிட்டு எத்தனை நாள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை ட்ராவல் பண்ணுறது? இல்லவே இல்லை. எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார், எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? என்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுகிறார். இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க பாஸ்டர், ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வடு ஆறாத வடு பாஸ்டர். ஏதோ பேசிட்டாங்கன்னா கூட நான் விட்டுருவோம் பாஸ்டர், ஏதோ சொல்லிட்டாங்கன்னா கூட சரி பரவாயில்லன்னு விட்டுருவோம் பாஸ்டர், ஆனால் எனக்கு உடது இருதயத்துக்குள்ளே இருக்கிற காயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லவே முடியாது பாஸ்டர். அவ்வளவு காயம், நான் எப்படி பாஸ்டர் மறக்க முடியும்? நான் எப்படி பாஸ்டர் பழையது மாதிரி பேச முடியும்? நான் எப்படி பாஸ்டர் சமாதானமாக வாழ்றது? நான் எப்படி என்னுடைய வேலையை தொடர்றது? என்னால் முடியல, என்னால் முடியல. அதுவும் ஒரு நாள் என்னை காயப்படுத்தினா கூட பரவாயில்ல, எனக்கு டெய்லி டெய்லி என்னை காயப்படுத்தி என்னை குத்தி 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 இப்படி பண்ணிட்டே இருந்தா நான் எங்கே பாஸ்டர் போவேன், நான் எங்கே போய் நிற்பேன்? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட எழும்பிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்னாடி யார் நிற்கிறான்னா ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி நிற்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை கவனித்துப்பார், என்னை நோக்கிப்பார். என்ன படுத்தாத காயத்தை உன்னை படுத்திட்டாங்கன்னா சொல்லு, சொல்லு.
எனக்கு செய்யாததை உனக்கு செஞ்சிட்டாங்களா, எனக்கு பண்ணாததை உனக்கு பண்ணிட்டாங்களா, என்ன பேசாத வார்த்தை உன்ன பேசிட்டாங்களா, என்ன அடிக்காத அடி உன்ன அடிச்சிட்டாங்களா, காரி மூஞ்சி மேல துப்புறாங்களே எப்படி இருக்கும். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவரா இருந்தும், வல்லமை உள்ளவரா இருந்தும் அவ்வளவு கஷ்டப்படுற, நீ நீ இறங்கி வா அப்படின்ற, ஏன் அவரால் இறங்கி வர்றதுக்கு என்ன முடியாது. நமக்கு நம்மளை விட பெரியவங்க நம்மளை திட்டினா கூட நம்ம நிறைய பேர் தாழ்ந்து போயிடும். நம்மளை விட பணக்காரங்க, நம்மளை விட படித்தவங்க, நம்மளை விட உயர்ந்தவங்க ஏதாவது சொன்னா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் ஒன்றும் இல்லாதவங்கள நம்மளை பார்த்து ஏதாவது பேசினாங்கன்னா நமக்கு நான் நிறைய பேரால் விடவே முடியாது. ஏன்னா நீ நீயே என்னை விட ஒன்றும் இல்லாமல் ஏன் கையிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம், நீ நீயே என்ன பார்த்து சொல்றியா, என்ன திமிரு உனக்கு அப்படின்னாலும் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து அவரை நம்ம அவருக்கு ஈக்குவலா, ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, மன்னியுன்ற வார்த்தையை மட்டும்தான் சொன்னார். அதனால சிஸ்டர் எத்தனை நாள் தான் நீங்கள் காயப்பட்டுட்டு இப்படியே இருப்பீங்க, பிரதர் எத்தனை நாள் தான் காயப்பட்டுட்டு இப்படியே இருப்பீங்க, மறந்துருங்க மறந்துருங்க. உங்களுக்கு அதிக காயம் இருக்கிறதா நான் சொல்றேன், நீங்க அதிக பேருக்கு பிரயோஜனம் உள்ள கருவியாய் மாற போகிறீங்க. சமீபத்தில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன பிக்சர் ஒன்று பார்த்தேன். அந்த பிக்சரில் வந்து ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு அப்பாவுனுடைய முதுகு காமிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஒரு பிள்ளையினுடைய முதுகு காமிக்கிறாங்க. அந்த அப்பாவுடைய முதுகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை கடங்காத ஏராளமான அம்புகள் வந்து அவங்க அப்பாவுடைய முதுகில் அப்படியே குத்தி ரத்தம் வழிகிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த பக்கத்தில் மகனுடைய முதுகில் ஒரே ஒரு அம்பு குத்தி இருக்குது, அதில் ரத்தம் வழியுது. அவன் வந்து அந்த அந்த மகனுடைய அந்த அந்த பிக்சருக்கு மேலே போட்டிருக்கு, என்னால் இந்த வழி தாங்கவே முடியல அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. இந்த அப்பா அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த பிக்சரை பார்த்தேன். அப்போ நான் வந்து உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏசப்பாவையும் என்னையும் தான் அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தேன். அந்த இடத்துல ஏசப்பா நிற்கிறாரு, அவருடைய முதுகை பார்க்குறேன், அவருடைய முதுகு உழுகிறவன் நிலம் போல ஆயிச்சாமா. உழுகிறவனுடைய நிலத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, உழுகிற இடத்த பார்த்துருக்குறீங்களா, அந்த அவன் மிதிச்சிருக்கிற இடத்துல பின்னாடி இருக்கும் பாருங்களேன், அந்த கட்டம் வந்து ஷார்ப்பாக இப்படி இருக்கும், அதை அழுத்தி உழும்போது பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி போகும் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் அப்படி தள்ளி. அப்போ என் ஏசப்பாவனுடைய முதுகு வந்து அவங்க அடித்த அடியில் அந்த சதை அப்படியே கிழிஞ்சு அப்படியே வரி வரியாக உழுகிறவனுடைய நிலம் போல, உழுகிறவனுடைய நிலம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஷேப்பாக இருந்திருக்குதா, ஒரு இடம் கூட ஷேப்பாக நம்ம பார்க்க முடியாது, எல்லா இடமும் அப்படியே கொச கொச கொசன் இருக்கும். அவ்வளவு வலிகளையும் ஆண்டவர் நமக்காக தாங்கினார், நம்ம தான் அவர் அப்படி பண்ணணும், அவ்வளவு காயப்படுத்தினாங்க. ஆனா நீங்களும் நானும் பட்டிருக்கிற காயம் ஒரு சின்ன அம்பு மட்டும்தான் உங்க முதுகுல இப்ப குத்திருச்சு, அதுக்கும் உயர்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதற்கும் எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க தெரியுமா, என் காயம் ரொம்ப பெருசு, என் வலி ரொம்ப பெருசு, எனக்கு நிறைய ரத்தம் வருது, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு உங்க கேரக்டரே நீங்க மாத்திட்டீங்க. நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி அவன்கிட்ட ஒப்புரவாவேன், நான் எப்படி என் வேலையை தொடருவேன், இவ்வளோ என்ன காயப்படுத்திட்டாங்க, இல்லவே இல்லை இல்லவே இல்லை. ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், என்னை யார் காயப்படுத்தினாலும் என் கேரக்டர் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னான், சேஞ்ச் ஆகவே ஆகாது. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆண்டவரே முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை உங்க மேல வரட்டும், அந்த இரக்கம் உங்க மேல வரட்டும். ஹல்லேலூயா, நன்றி கண்மலையாம் கிறிஸ்து, கைவிடவே மாட்டா.
கைவிடவே மாட்டா, என்னை கைவிடவே, என் காயங்களை சுமக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவர். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையா, கண்மலையா கிறிஸ்து, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, என்னை கைவிடவே, என்னை கை விடவே மாட்டா. என்னை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. என் காயங்களை எல்லாம் அவரே சுமந்து கொண்டு எனக்காக இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தேவன். என்னை விட பல காயங்களை பற்ற நேசர் அவர். நன்றி அப்பா. கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துடணும். என் வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை எனக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள். சோ இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் மனதிலே மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துறத நீங்க கையாள்றதுக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர. ஆமென். அந்த அபிஷேகம் என்ன அப்படின்னா, யார் என்ன காயப்படுத்தினாலும் என் கேரக்டரை, என் தரிசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். அவங்க காயப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. நீங்க ஒன்று நினைங்க, உங்களை காயப்படுத்துற ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்னவா மாறும் தெரியுமா? அது நன்மையா, அது பலனா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பலனா இருக்கும். அதுதான் உங்களை உருவாக்கும், அதுதான் உங்களை அழகா மோட்டிவேட் பண்ணி ரொம்ப சூப்பரா உங்களை கொண்டு போகும். அதனால என்னை யாருமே காயப்படுத்த வேண்டாம் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். யோசேப்பை எப்படி காயப்படுத்தினாங்க, ஒரு வாலிப பையன் அவ்வளவு பெரிய பாவத்தை ஜெயிச்சு வந்து நிக்கிறான். தட்டி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆனா அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுறது எவ்வளவு பெரிய காயம். செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படுவது எவ்வளவு பெரிய காயம். ஆனா அந்த காயப்பட்டோன்றதற்காக அவனுடைய கேரக்டர் அவன் என்ன பண்ணல, மாத்திக்கவே இல்லை. அப்ப நீங்க மட்டும் எப்படி மாத்தலாம்? ஆனா யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. யாருக்கு என்ன தெரியல, நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க. நீங்க நிறைய மாறினது எதுல மாறினீங்க தெரியுமா? நீங்க இவ்வளவு ஹார்டானவங்களா? நீங்க இவ்வளவு ஹார்டானவங்க கிடையாது, நீங்க இவ்வளவு முரட்ட ஆட்கள் கிடையாது. ஆனா நீங்க இவ்வளவு முரடனாய் முரட்டுத்தனமாய் மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை நிறைய பேர் என்ன படுத்தினது, நான் காயப்படுத்தினேன். இல்லவே இல்லை, இல்லை எளிமையு இருக்கலாமா கத்தர் சமூகத்தில்? ஹல்லேலூயா. கவுனிங்க,
இந்த ஆதியாகமம் இந்த ஒரு வசனத்தை கூட கவனிங்க. ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் நீங்க கவனிங்க. ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருடைய இருதயத்திற்கு எப்படி இருந்துச்சாமாமா, விசனமா இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க, ஏழாவது, அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாக்கினவர்களை நிக்கிரம் பண்ணுவே, நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அப்போ ஆண்டவரே ஜனங்கள் என்ன படுத்துனாங்களாமா, மனஸ்தாபம்னா காயப்படுத்தினாங்கன்னு அர்த்தம். அவருடைய உணர்வுகளை மதிக்கவே இல்லை. நம்ம கூட நிறைய நேரத்தில் கத்தரை காயப்படுத்தும், ஆனா நம்ம ஆண்டவரை எத்தனையோ டைம் நம்ம காயப்படுத்தினதுக்கு பிற்பாடும் ஆண்டவர் நமக்கு நம்மளை கைவிட்டாரா, நமக்கு செய்யாதத செஞ்சாரா, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பலன் தாருமாண்டவர், எனக்கு ஒரு பலன் தாருமாண்டவர். யாராவது ஒருத்தர் என்னை காயப்படுத்துறதுனால என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகவே கூடாது, பரவாயில்ல. இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் ஒப்புரவாகாமல் இருப்பீங்களா? ஹலோ, உங்களுடைய கணவனாரோட நீங்க ஒப்புரவாகலையா, உங்க மனைவியோட ஒப்புரவாகலையா, உங்க பிள்ளைகளோட ஒப்புரவாகலையா? தயவு செய்து அவங்க படுத்தின காயம் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுனால என்னால மன்னிக்கவே முடியல பாஸ்டர், என்னால ஒப்புரவாகவே முடியலன்னு சொன்னா, தயவு செய்து இன்னைக்கே போய் ஒப்புரவாங்க. ஏன்னா உங்களை விட பெரிய காயம் படைச்ச தெய்வமே நீங்க செஞ்ச அத்தனையும் பொறுத்துக்கிட்டு உங்களையும் என்னையும் மன்னிக்கும் போது இதென்ன பெரிய ஏமாற்றம். நம்ம பாவம் எப்படி இருக்கு தெரியுமா, மலைய போல பெருசா இருக்கு. அதை அவர் மன்னிச்சாரு. அவங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீமை எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு சின்ன குட்டை மாதிரி, ஒரு சின்ன குன்று மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ பெரியதை நமக்காக மன்னிச்சாரு, நம்ம அவ்வளோ சின்னதை மன்னிக்க மாட்டோமா? சொல்லுங்க, மன்னிக்க மாட்டோமா? பரவாயில்ல, அவங்களா காயப்படுத்தல, ஆண்டவர் அனுமதிச்சதுனால மட்டும்தான் காயப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அதனால நான் என் கணவனாரோட பழையது மாதிரி பேசல, என் மனைவியோட பழையது மாதிரிலாம் நான் பேசுறது இல்லை பாஸ்டர். என்னை ரொம்ப காயப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால நான் ஒரு லிமிட்டேஷனை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், தயவு செய்து மனைவினா சில நேரத்தில் காயப்படுத்த தான் செய்வாங்க, கணவனாரனா சில நேரத்தில் காயப்படுத்த தான் செய்வாங்க. நம்ம நேசிக்கிறோம்ல, நம்ம நம்புறோம்ல, கண்டிப்பாக நம்மளை காயப்படுத்த தான் செய்வாங்க. ஆனால் அதையெல்லாம் ரொம்ப பெருசாக்கி பூதாகரம் பண்ணி மன்னிக்காம கசப்ப வச்சுட்டு நான் பழையது மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா உங்க உடம்பும் உங்க மனசும் உங்க தரிசனம் தான் கெட்டு போகுமே தவிர வேற அதுல ஒரு யூஸுமே கிடையாது. எனக்கு ரொம்ப தேவை என்னன்னா, என் காயங்களை எல்லாம் நான் மறக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சிலர் இப்படிதான் அப்படின்னு கத்துக்கலாம், சிலர் இப்படிதான் அப்படின்னு ஆண்டவர் கத்துக்க வைப்பார், அது நல்லது, பாடம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் படுத்துகிற காயத்தினால என்னுடைய கேரக்டரோ என்னுடைய தரிசனமோ சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். உங்க கேரக்டர் என்ன சிஸ்டர், உங்க கேரக்டர் என்ன பிரதர், நீங்க எப்பவும் வெகுளி மாதிரி நல்லா நடப்பீங்களா? கோ, நீ அப்படியே நடந்து. என்னுடைய மூத்த மகன் வந்து கடந்த சமீபத்தில் ஒரு நாள் வந்து சொன்னான், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், என்னையே போய் செய்யாததுக்கெல்லாம் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறான், எனக்கு என்ன பண்ணுறனே தெரில அப்படின்னு சொல்லி. உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்காத, மன்னிச்சுக்கோ, நமக்கு அஞ்சு விரல் இருக்குது, அஞ்சு விரலும் ஒரே மாதிரி கிடையாது. பட் அஞ்சு பேர் நம்ம கூட படிக்கிறாங்கன்னா அஞ்சு பேரும் அஞ்சு விதமாக இருக்க மாட்டாங்க,
அவங்க ஃபேமிலி அவங்களுடைய பின்னணி வந்து இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. பட் நம்ம அப்படிப்பட்டவங்க கிடையாது. மன்னிச்சிரு, ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. ஆனால் அடுத்த உடனே வார்த்தை சொன்னான், இல்ல நீங்க மட்டும்தான் இப்படி சொல்றீங்க, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் இதே மாதிரி பண்ணனா, உடனே அவங்க அம்மா அப்பா வந்து அவன் போட்டு கொடுத்தானா நீயும் போய் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் மட்டும் நம்ம அப்படி ஏதாவது போட்டு கொடுத்தாதானே அவன் திரும்பி நமக்கு செய்ய மாட்டான் அப்படின்னு. உடனே நான் என்ன சொன்னேன்னா, எப்பா அது அவங்க, இது நம்ம. அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட அவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. இல்லை அவங்க கிறிஸ்டின் தான் அப்படின்னா, இதே வார்த்தை அவங்க அவங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்காரா இல்லையானே தெரியணும். உடனே இல்லை அவங்களும் கிறிஸ்டின் தான் டேடி. உடனே நான் சொன்னேன், கிறிஸ்டினா இருக்கிறதுனால எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா? அவங்க கிறிஸ்டியன், நீ ஆண்டவருடைய பிள்ளை. இதில் முடிவெடுத்துக்கோ, நீ ஆண்டவருடைய பிள்ளையா கிறிஸ்டினா? நீ கிறிஸ்டினா இருந்தால் அடிச்சுக்கலாம், போய் சொல்லிக்கலாம். ஆனால் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் அதை பண்ண முடியாது. இல்லை நம்ம சகிச்சு சகிச்சு போகிறதுனால அவன் தலை மேலே ஏறிடுவான்ல, அவன் நாளைக்கு இது பண்ணிட்டான்னா. அதுவும் கர்த்தரை அனுமதிச்சா தானே நடக்கும். நீ ஏன் அதை குறித்து பயப்படுற? உற்று அப்படி தான் இருப்பாங்க, சகிச்சுக்கோ அப்படின்னு. சரி ஓகே, என்னமோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு போனான் அவன். அதான் பிள்ளையினுடைய மனதில் மதியினம் ஒட்டி இருக்கும் அப்படின்னு. சில நேரத்தில் நமக்கு அப்படி முடியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளை கஷ்டம்தான். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான், அதுக்காக வந்து என் கேரக்டரை நான் மாற்ற வேண்டிய அவசியம். நீ மாறாதப்பா, நீ மாறாத. உன் கூட படித்தவங்க மாறட்டும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாறட்டும், ஆனால் நீ மாற வேண்டாம் இல்லைப்பா. நீங்கள் ஏன் சிஸ்டர் மாறணும்னு நினைக்கிறீங்க அவங்கள மாதிரி? சில கணவன் மனைவி சண்டை நடக்கும்போது ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் மாமியார் இப்படி தான் பண்ணா, நான் வச்சேன் பாரு ஒரு கொடுக்கு, நான் பண்ணுனம் பாரு ஒன்று, நான் செஞ்சம் பாரு ஒன்று, அதுக்கப்புறம் வாயே திறக்கலையே. அன்னைக்கு அமைதியானவ தான், நீ போய் ஃபாலோ பண்ணு சொல்கிறாங்களா அப்படி? ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க சொல் செய் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடாதீங்க. அவங்க கூட இருக்கிற பிசாசு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான், ஆனால் உங்கள் கூட இருக்கிற கர்த்தர் சப்போர்ட் பண்ண மாட்டார். கேட்கல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல? அவங்க கூட இருக்கிற பிசாசு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார்? இப்போ என்ன வேணும் உங்களுக்கும் பிசாசு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னா வச்சுக்கோங்க. அதனால் இன்னொருத்தருடைய ஆலோசனையை நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு சரியா இருக்கலாம், நமக்கு அது சரியா இருக்காது. ஸோ ஒரு முயற்சி எடுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். என்ன கையாள தெரியணும் அப்படின்னு சொன்னால், என்னை காயப்படுத்துகிறவர்களை எனக்கு கையாளுவதற்கு எனக்கு கற்று. ஒரு வசனத்தை கூட வாசிக்கணும் அப்படின்னு நின்றுட்டுருக்கிறேன். ரொம்ப முடியாதவங்க உட்காந்துங்க, தப்பில்லை. நான் ஒரு வசனம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 1 Samuel 1:6 வாசிப்போம். ஏன்னால் 1:6 கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்ததுனால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஹலோ, இங்கே ஒரு அம்மா அவங்கள ஒருத்தங்க காயப்படுத்துறாங்க. யாரு? இங்கே ஒரு புருஷனுக்கு 2 மனைவி, ஒருத்தங்க அன்னாள் ஒருத்தங்க பெண்ணினாள். 2 மனைவின்றதே நம்மளால் என்ன பண்ண முடியாது? கேட்கல, சொல்லுங்க வாயை திறந்து. நம்ம இன்னைக்குள்ள உலகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலகமெல்லாம் ரொம்ப மாறி போச்சு.
ஜெபம் பண்ணணும் நிறைய. நம்ம ரெண்டு மனைவி, இப்போ ஒருத்துக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனா இவங்க ரொம்ப பக்தியா இருக்கிறதுனால என்னமோ தெரியல, பெனினாளை விட அன்னாள் மேல அந்த கணவனா இருக்கு ரொம்ப பாசம். அவன் வந்து எல்லார காட்டிலும் சாப்பாடை இந்த அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாராம். அவரே சொல்றாரு, உனக்கு பிள்ளை இல்லாததுக்கு நீ ஏன் கவலைப்படுற, 10 குழந்தைங்களை விட நான் உனக்கு. ஆனா இந்த போ இவங்களை நேசிக்கிறதுனால பெனினாளுக்கு என்ன ஒரு 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 புத்தி அப்படின்னா, வருஷந்தோறும் வெளியே சந்தோஷமா போகும்போது இந்த அம்மாவை இப்படி காயப்படுத்துறதே இந்த அம்மாவுக்கு. சில பெனினாளுக்களுடைய ஆவி இருக்கும், அந்த ஆவி பேர் என்ன ஆவி, பக்கத்துல கையை பிடிச்ச சொல்லுங்க, பெனினாள் ஆவி. இந்த ஆவி பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை காயப்படுத்திட்டே இருப்பாங்க. அதுவும் எப்ப காயப்படுத்துவாங்க தெரியுமா, ஒரு சந்தோஷமான செய்தி கேட்டாங்கன்னா உடனே ஒரு காயப்படுத்துவாங்க, உடனே அடுத்த நிமிஷம் ஒரு காயப்படுத்திடுவாங்க அவங்களுக்கு. அது ஒரு ஆவி. இங்க பெண்ணாளுடைய ஆவி இருக்கா என்னன்னு தெரியல, அப்படின்னா மனம் திரும்புங்க. ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா நல்லதே கண்ணுக்கு தெரியாது, குறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஓயாம நம்மளை வந்து ஏதாவது ஒன்றும் சொல்லிகிட்டே இருக்கிறது, அப்படி இப்படி இதெல்லாம் பெனினாளோட. ஸோ வருஷந்தோறும் இந்த பெனினாள் வந்து இப்படி மனசை கஷ்டப்படுத்தின உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்மளை மாதிரி அம்மா. இந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன வேலை, காயப்படுத்துறது தான் அந்த அம்மாவுக்கு வேலை. இந்த அம்மாவுக்கு ஓன்னு உட்காந்து, அதுவும் எப்படியாமா, அத்தனை பேர் நல்ல சிக்கன் லெக் பீஸை வச்சு கடிச்சு குமுறிட்டு இருக்கும்போது இந்த அம்மா, உண்மையிலே அந்த அம்மா வந்து நம்ம சவுத் அம்மாவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்தியன் அம்மாவாக தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்கள் எதில் தான் கை வைப்பீங்க, சோத்தில் தான் கை வைப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே நீ ஒன்றும் தின்ன மாட்டீங்க, சாப்பிடாத ஆட்கள், உடம்பு தான் புஷ்மணி புஷ்மான மாதிரி இருக்குமே தவிர சோறு இறங்காது, தின்றதே இவ்வளோண்டு தான் சாப்பிடுவீங்க. அதுவும் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா முதல்ல இந்த வரக்காப்பி குடிச்சே வாழும் பாருங்க சில ஆத்துமா, அதுவும் பால் காப்பி கூட குடிக்காது, என்ன காப்பி, நிறைய வரக்காப்பி குடிச்சே காலத்தை ஓட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் கணவனை திட்டி விட்டாரு, இவங்க திட்டி விட்டாங்க. இன்னும் சில பேருங்க தண்ணி குடிச்சே காலத்தை ஓட்டிடுவாங்க, 3 சாப்பிடலை 4 சாப்பிடலை, எப்படி தான் உங்கள் குடல் இருக்கோ தெரில. இவங்களுக்கு உடனே துக்கப்படுத்தின உடனே அவங்க மனசை கஷ்டப்படுத்த உடனே சாப்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒன்று அழுக, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் எதுக்கு இப்படி பிறந்தேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமே கத்த தரல. அப்போது கடைசியில் அவங்க வந்து இப்படியே வருஷா வருஷம் இவங்களை காயப்படுத்துறது இவங்களுக்கு வேலையாகி போச்சு, இவங்களுக்கு சாப்பிடாம அழுதுட்டு இருந்து வேலையாகி போச்சு. ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு தாடி வச்சது மாதிரி ஒரு ஃபாதர் மாதிரி ஒருத்தர் வந்து, ஒரு தூதனை மாதிரி ஒருத்தர் வந்து, ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் அழுதுட்டு இருக்க, ஒன்று அவர் ரொம்ப காயப்படுத்துகிறாளா, ஓடு சச்சுக்கு ஓடு அப்படின்னு ஒரு தூதனை மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு வைங்களேன். உடனே புத்தி தெளிஞ்சு எங்கே ஓடுறாங்க, அவங்க காயப்படுத்தின உடனே இந்த வருஷம் நான் அழமாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக சர்ச்சுக்கு ஓடி போய் அப்படியே விழுந்து அப்படியே வாயில் பேச முடியாது, கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் ஊற்றுது, தன்னுடைய இருதயத்தை அப்படியே உடச்சி ஆண்டவரிடத்தில் அப்படியே ஊற்றும் போது அங்கே பாஸ்டராக இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லணும், அவர் எதுக்கு உட்காண்டிருக்கிறாரு, காயத்தை ஆற்றுறதுக்கு உட்காண்டிருக்கிறாரு, அவருடைய வேலையே அதான். ஆனால் என்னமோ தெரியல இந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தலான்னு தோணுது. சிலருக்கு அவங்க ஊர் முழுக்க காயத்தை கட்டினாலும் நம்மளை பார்த்த உடனே அவங்க காயப்படுத்ததே வேலையாக இருக்கும், அது நம்ம வாங்கிட்டு வந்த வரம் என்ன பண்ணுறோம், இது என்னமோ நம்மளை பார்த்தா தான் திருடலான்னு தோணும் போல, நம்மளை பார்த்தாலே அந்த மாதிரி. அங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாளே நீ உன் குடியை விடமாட்டியா, எத்தனை நாள் தான் தண்ணி அடிச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்ப, ஏன் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கொஞ்சம் குடிக்க வேண்டியதானே, இப்படி நிலத்தடுமாடுற அளவுக்கு குடிக்க தேவையா, திராட்சரசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க வேண்டியதானே, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனையோ குடிப்பியா அப்படின்னு அவரும் திட்டுறாரு.
ஆனா இந்த அன்னாள் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இனி பெனினால் காயப்படுத்தினாலும் காயத்தை கட்ட வேண்டிய மனுஷனே என்னை காயப்படுத்தினாலும் இனி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் காயப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தை அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மிகவும் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவே இல்லை, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால என் இருதயத்தை என்ன பண்ணிட்டேன்னா உடச்சு ஊத்திட்டேன். அன்னைக்கு தான் லாஸ்ட் டே. சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு தீர்மானம், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை ரொம்ப காயப்படுத்தும் போது நீங்க அந்த காயத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டணும், எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி வைக்கணும். மனுஷனிடத்துல கொட்டிட முடியாது. ஹலோ, மனுஷனிடத்துல கொட்டிட முடியாது. உங்க காயத்தை, உங்களை காயப்படுத்தினத மனுஷன்கிட்ட மட்டும் கொட்டிடாதீங்க. ஏன்னா கேட்கும் போது காயத்தை ஆத்துறது மாதிரி கேட்டுருவாங்க, ஆனா 5 வருஷம் தாண்டி 2 வருஷம் தாண்டி அவங்க வார்த்தை வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த அன்னாள் கத்தர் சமூகத்துல வந்து தன்னுடைய காயத்தை எல்லாம் ஆற்றுறதுக்கு இருக்கிற பரம வைத்தியராகிய அந்த ரண வைத்தியர்கிட்ட வந்து அப்படியே காயத்தை கொட்டின உடனே வேதம் சொல்லுது, அப்படியே இருதயத்தில் இருக்கிற பாரமெல்லாம் அப்படியே இறக்கி வச்சு ஃப்ரீ. இன்று இந்த உபவாச நாளில் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சிலரை கத்தர் அழைக்கிறார். உங்களை காய கட்ட வேண்டிய நிறைய பேர் உங்களை காயப்படுத்தியிருக்க. பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், நான் எங்க போனாலும் என்னை காயப்படுத்திட்டே இருக்கேன், இதனால என்னுடைய கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் ரொம்ப கோபக்காரியாகி கோபக்காரனா மாறிட்டேன், நான் நிறைய செய்யணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு அந்த விருப்பமே இல்லை பாஸ்டர், ஏன்னா இவ்வளவு காயப்படுத்தினவங்களுக்கு என்னத்தை போய் செய்ய நினைச்சு நானே ஒதுங்கிட்டேன், ஏதோ என் குழந்தைகளுக்காக வாழணுமேன்றதுக்காக நான் குடும்பத்தோட வாழ்றேன் பாஸ்டர், இல்லைன்னா இந்த குழந்தைங்க மட்டும் இல்லைன்னா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு நான் விட்டுட்டு போயிருப்பேன் பாஸ்டர், அவ்வளவு காயம் பாஸ்டர் எனக்கு, அவ்வளவு காயப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார், நீ உன் காயத்தை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது, உங்கள் காயங்களை எல்லாம் கொட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அது கர்த்தர் சமூகம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த மகா பெரிய, ஓ ஹல்லேலூயா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் உங்களுடைய நுகங்களை, உங்கள் பாரங்களை இன்று சுமக்க போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா. காயங்களாற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் ஸ்நேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளன் இவர். சொல்லுங்க எல்லாரும், காயங்களாற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் ஸ்நேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளன் இவர். இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருப்பா, இயேசுவை உயர்த்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம்,
இயேசுவை உயர்த்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம். எஸ், அவர் கண்ணீர் துடிக்கிற ஒரு காரணமே, கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு, போட்டும் போட்டும் போட்டும். எல்லாரும் வாயில சொல்லலைன்னா கூட மனசுல சொல்லுங்க, போட்டும் பரவாயில்ல போட்டும் சொல்லுங்க. மனசார அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், பிரதர் அறிக்கை செய்யுங்க. உங்க கண்கள் இருந்து வடிகிற கண்ணீரை கத்தர் போட்டும் போட்டும், விடுங்க போட்டும். நம்மளை புரிஞ்சுக்கல அவ்வளவுதானே, போட்டும். நம்மளை காயப்படுத்துறாங்க, போட்டும் விடுங்க, போட்டும் போட்டும் விடு போட்டும், பரவாயில்ல போட்டும் விடுங்க. அப்பா சுமக்காத காயத்தையா நான் சுமந்துற போறேன், அப்பா படாத அவமானத்தையா நான் பற்ற போறேன், அப்பா படாத விசனத்தையா நான் பற்ற போறேன் சொல்லுங்க. மனசார மனசார அறிக்கை செஞ்சு சொல்லுங்க, போட்டும் போட்டும் சரி போட்டும். இப்ப நிறைய பேருடைய சுமை இறக்கி வைக்கிறது படுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், போட்டும் விடுங்க. அந்த காயத்தை ரண வைத்தியராகிய கத்தர் இப்ப ஆற்றி கொண்டிருக்கிறத நான் பாக்குறேன். நிறைய பேருடைய இருதயத்துல இருக்கிற அந்த கனத்த இருதயத்தை கத்தர் லெகுவாக்குறத நான் பாக்குறேன். இஸ்ரவேல் ரண வைத்தியரே, எங்கள் இதயத்தின் காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியரே, இப்போ 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 ஸ்தோத்திரம் பண்ண 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 அந்த மகிமை அவங்க மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, காத்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், காத்தர் கரங்களை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சிஸ்டர் பிரதர் நீ கலங்கவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், என் அப்பா கைவிட மாட்டார், ராஜா கைவிட மாட்டார், என் ஸ்நேகிதன் கைவிட மாட்டார். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் மூத்த சகோதரர் என் தகப்பன் கைவிட மாட்டா, என் சிநேகிதர் கைவிட மாட்டா, என் அன்புக்குரியவர் கைவிட மாட்டா. நூறும் கொண்ட இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா, நூறும் கொண்ட இதயம் உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார்.
என் கண்ணீரை அவர் துருத்தில் அல்லவோ வைத்திருக்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைக்கிறவர், என் கண்ணீரை எத்தனையோ பேர் அற்பமாய் நினைக்கிறார். ஏன் அழுறேன்னு கேக்குறதுக்கு யாரும் இல்லை. ஆனா எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கேன்னு என்ன திட்டுறதுக்கு நிறைய பேர் என்ன சுத்தி இருக்கும் போது என் கண்ணீரை கணக்கில் வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், துருத்தியில வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என் கண்ணீருக்கு உருவம் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இதோ இந்த ஜபத்துல இருக்கிற அநேகருடைய கண்ணீர் அவர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கைவிடம் மாட்டா, என் மூத்த சகோதரர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டா. சீக்கிரமா இறங்க செய்வார், ரொம்ப நாள் இதை உனக்கு தொடர விடமாட்டா, விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இஸ்ரவேலின் ரண வைத்தியரே, காயங்களை கட்டுகிற பரம வைத்தியரே, எங்கள் காயங்கள் பெரியது, எங்கள் காயங்கள் பெரியது, எங்களுடைய இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியரே. இப்பொழுது இந்த ஜபத்திலே எத்தனை பேருடைய காயங்கள் ஆற்றப்பட வேண்டுமோ அத்தனை பேருடைய காயங்களும் ஆற்றப்படும்படியாக கீலேயாத்தின் பிசின் தைலத்தோடு இப்பொழுது வருவீராக. அவர்கள் காயங்கள் ஆற்றப்படுவது போல் ஒரு அற்புதம் நடக்கட்டும், காயங்கள் ஆற்றப்படுவது போல ஒரு அதிசயம் நடக்கட்டும். அந்த காயங்களை கட்டுவதற்கு இப்பொழுது உம்முடைய மகிமை. ராஜா ராஜா ராஜா, இயேசு கைவிட மாட்டா, எங்க அப்பா கைவிட மாட்டா, எங்க ஸ்நேகித கைவிட மாட்டா. மாலையில் மகனே அழுகின்றாயா, காலையில் அகமகிழ்வா, மாலையில் மகனே அழுகின்றாயா, காலையில் அகமகிழ்வா, நித்திய பேரானந்தம் நேச சமூகத்திலே, நித்திய பேரானந்தம் என் நேச சமூகத்திலே, என் நேச சமூகத்திலே, அப்பா சமூகத்திலே, எங்க ராஜா சமூகத்திலே, என் சிநேகிதர் சமூகத்திலே. இப்ப சொல்லு, காலங்கிடவே மாட்டே, காலங்கிடவே மாட்டே, ஆண்டவரே நம்புங்கப்பா, நீங்க மட்டும் போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா, நீங்க மட்டும் போதும்பா.
நீங்க மட்டும் போதும் உண்மையா சொல்றேன்பா நீங்க மட்டும் போதும்பா நீங்க மட்டும் போதும்பா நீங்க மட்டும் போதும்பா நீங்க மட்டும் போதும்பா ரண வைத்தியராக நீங்க மட்டும் போதும் போதும்பா நீங்க தரதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா நீங்க தான் இன்ட்ரெஸ்ட் நீங்க எனக்கு போதாண்டவரே நீங்க எனக்கு போதாண்டவரே நீங்க எனக்கு போதும் நீங்க எனக்கு போதும்பா சாமி நீங்க எனக்கு போதும் சாமி நீங்க எனக்கு போதும் சாமி நீங்க எனக்கு போதும் சாமி நீங்க எனக்கு போதும் சாமி நீங்க தரதுல பரவாயில்லப்பா நீங்க எனக்கு போதாண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவருடைய பெரிய பிரசன்னம் இப்பொழுது நதியை போல இந்த ஆலயம் முழுவதும் இந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல கர்த்தர் நதியை போல இறங்கி வர்றாரு ரக்கபா ஷேகபர தோலர ரேம்கரோ லோத்தர வரல சங்கரோதர அக்கினி 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 லிக்கபர துனோர ரிப்பல தரல ரல ஷேகரர மஹோ இது பணத்தை கொடுத்து இந்த காயத்தை ஆற்ற முடியாதப்பா உலகத்தில் இருக்கிற ஆறுதல் கொடுத்து இந்த காயத்தை மாற்ற முடியாதுப்பா அவ்வளவு தூரம் எங்க காயங்கள் நிறைய பெரிதா இருக்கு ஆனா இஸ்ரவேலின் அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியர் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதும் நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதும்
வேற ஒண்ணுமே வேண்டாண்டவரே. வேற ஒண்ணுமே வேணாப்பா. எல்லாம் கிடைக்கிறத வரைக்கும் அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சிலதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தோணுது, இல்லை அதெல்லாம் வேணாண்டவரே, அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, அதெல்லாம் நீங்க தரலன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க மட்டும் பக்கத்திலே இருங்கப்பா, நீங்க மட்டும் அருகாமையிலே இருங்க ஆண்டவரே. நீங்க அருகாமையிலே இரோ, நீங்க அருகாமையிலே இரோ. விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காது. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. இயேசுப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடல் ஓரம் என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காது. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க, அங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாள், அதுதான் என் சந்தோஷமே. என் வாழ்க்கையில ஒரே ஒரு மகிழ்ச்சி அது உங்களோட இருக்கிறது மட்டும்தான். ஒரு இந்த பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபைக்கு வந்து இந்த சத்தத்தை கேட்டேன், இன்னும் தூர தூர இடங்களில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டேன், இன்னும் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்து இந்த சத்தத்தை கேட்டேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டுருங்க ஆண்டவரே, பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இப்போ இந்த ஒரு நிமிஷத்துல அவங்க தலை மேல கைய வைக்கும் போது ஆண்டவரே எல்லாருக்காகவும் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்புல நிக்கிறேன், இப்போ என் பிள்ளைங்க எது கேட்டாலும் ராஜா 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 கொடுத்துருங்க ராஜா, கொடுத்துருங்க ராஜா. அவங்களுக்கு அது நடந்துருட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நேசிக்கிற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, எத்தனை தகப்பன், எத்தனை தாய், எத்தனை சகோதரர்கள் ஆண்டவரே. இப்போ அவங்க அத்தனை பேருக்காக இந்த பலிபீடத்தில் நின்று நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வாங்கப்பா. அவங்க காயங்கள் எல்லாம் ஆற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காய் கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆண்டவரே. இந்த கடன் எல்லாம் முடியணும்னு இப்ப கொடுத்துட்டு இருக்கவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்கப்பா. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க கரம் அவங்க தலை மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. உடம்பு நல்லா இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா. திருச்சபையில வெளியில ஜபிக்க சொன்ன எல்லாரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே, நினைக்கிறோம் ஆண்டவரே. ஜெனிட்டா சிஸ்டருடைய தாயார நினைக்கிறோம் ஆண்டவரே, எங்க உமா சிஸ்டர் நினைக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே திருச்சபையில எத்தனை பிள்ளைகள் பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை நாங்க நினைக்கிறோம், உங்க கரம் அவங்க தலை மேல வைக்கப்படுவதாக. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நடக்க போகிற ஆலய அந்த பிரதிஷ்டையில உங்க பிரசன்னத்தை நாங்க அப்படியே உணரணும், உங்க மகிமையை நாங்க பார்க்கணும். ஒரு எழுப்புதல் இங்க இருந்தே கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்தே ஆரம்பிக்கிறத நாங்க பார்க்கணும். 11ஆம் தேதி கொடிசியாவில நடக்கிற அந்த 12 மணி நேர உபவாச ஜபத்துல ஆண்டவரே முழங்காலிட்டு ஜபிக்கிறவங்களுடைய நெற்றியில அடையாளம் போட்டுருங்கப்பா.
இந்த வேலைகள் எல்லாம் முடிவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் நிறைய வேலை இருக்குப்பா. உங்க தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. வேலை செய்கிற பிள்ளைகளை பத்திரப்படுத்துங்க ஆண்டவரே. உடன் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவைகள் எங்களுக்கு முன்னாடி பல லட்சமாய் அப்படியே வந்து நின்னுக்குது ஆண்டவரே. ஆனா எங்க தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லவா? ஒரே நாளில் அத்தனை லட்சம் ஜனங்களை போஷிக்கிறதுக்கு காடைகளை வனாந்தரத்தில் வரவழைச்ச கர்த்தர் இப்பொழுது இந்த கூட்டங்களுக்கு இந்த வேலைகளுக்கு காடைகளை அனுப்புங்க, அற்புதத்தை அனுப்புங்க, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஃப்ரைடே நடக்கிற அந்த யூத் மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வாலிப தம்பிகளுடைய கூடுகையை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நடக்கிற அந்த அபிஷேக ஆராதனையில கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாகப்பா. உங்க மகிமையின் கரம் முழுவதும் என்னை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்கள், ஒரு சில சின்ன அறிவிப்பு ஒன்று வந்து வருகிற ஃப்ரைடே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் சாயந்தரம் வந்து ஒரு வாலிபர்களுக்கான ஒரு கூடுகை இருக்கிறது. வாலிப தம்பிகளுக்காக அந்த ஜெபத்தை வச்சிருக்கிறோம், பாய்ஸ்க்காக. அதனால் வருகிற வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சரியாக வந்து ஒரு 7 மணிக்கு அந்த ஜெபம் நடைபெறும். அதில் அருமையான பாச ஷெரின் அவர்கள் நாகர்கோவில், அவங்க வந்து அந்த தேவ செய்தியை கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு வந்து சாட்டர்டே நெக்ஸ்ட்டு வர்ற சனிக்கிழமை வந்து நமக்கு வந்து ஒரு அபிஷேக ஆராதனை வைத்திருக்கிறோம். அப்படின்னா அபிஷேகம் இன்னும் பெறாதவங்களுக்காக ஒரு ஜெபம், நெக்ஸ்ட்டு அபிஷேகம் பெற்று இன்னும் அந்நிய பாஷை வரோம் அது கிடைக்காதவங்களுக்காக, இன்னும் ஆவியை புதுப்பிக்கணுன்றதுக்காக ஒரு ஜபம் காலையில். அது சரியாக வந்து 10:00 10 மணிக்கு அந்த ஜபத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த அபிஷேக ஆராதனைக்கு கலந்து கொள்ளுங்கள். அபிஷேகம் பெறுவதற்கு விருப்பம் இருக்கிற எல்லாருமே நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அந்த மத்தியான ஜபத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜபம் இனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற நிறைய கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால தனிஜமாக ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. ஸோ வெளியூர்லேருந்து வந்தவங்க மட்டும் நீங்கள் என்ன சந்தித்து கடந்து போகும்படியே கேட்கிறேன். ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். எல்லாருமே அக்டோபர் 10 அந்த ஆலய திறப்பு விழாவுக்கு குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். 11 நடக்கிற ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற சண்டே ஈவினிங் 20 ஈவினிங் வந்து அந்த வாலண்டியர்ஸ்க்கான ஸ்பெஷல் மீட்டிங், அதுதான் ஃபைனல். உங்களை எல்லாரையுமே அந்த வேலைகளை பிரிக்கிற அந்த கூட்டம், அதனால் எல்லா வாலண்டியர்ஸ் மீட்டிங்கும் அட்டன் பண்ணலைனாலும் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற வாலண்டியர்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.